தி மாடர்ன் அக்கவுண்ட்ஸ் பாட்காஸ்ட்டுக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை நீங்கள் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய பை மீ காஃபி பேட்ரியான் இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் உங்களோட டொனேஷன்ஸை மேக் பண்ணி எங்களை நீங்கள் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணலாம். இல்லை என்னால் சப்போர்ட் பண்ண முடியாதுன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் தொடர்ந்து எங்கள் எபிசோட்ஸை கேட்கலாம். ஆனால் இதையும் தாண்டி இல்லை, நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னிங்கன்னா, நீங்கள் உங்களால் முடிஞ்ச டொனேஷன்ஸை மேக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணலாம். நன்றி. வணக்கம், நான் ரிச் சான்சஸ். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது இந்த மாடர்ன் அக்கவுண்ட்ஸ் பாட்காஸ்ட். இணைந்து வழங்குவோர் காக்கசு, ராக்கி மற்றும் நண்பர்கள். வணக்கம், இன்னைக்கு நம்ம கூட நம்ம ராக்லி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ராக்லி. வணக்கம் ரிக் சான்சஸ். அப்புறம் நம்ம காக்கசு இணைஞ்சிருக்காரு. வணக்கம் காக்கசு. வணக்கம். வணக்கம் ரிக் சான்சஸ். வணக்கம். அப்புறம் நம்மளோட கெஸ்ட் ஒருத்தங்க, ஏற்கனவே நம்ம பாட்காஸ்ட்ல நீட் எபிசோட்ல பேசினவங்க, தமிழ் கிருக்கி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் தமிழ் கிருக்கி. வணக்கம் ரிக் சான்சஸ். சரி, இப்போ இன்னைக்கு என்ன எபிசோட் பேச போறோம்னா, இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, தமிழ் சீரியல். அதில் மொத்தமா சீரியல்ஸ்னே வச்சுக்கலாம். அந்த சீரியல்ஸ் பத்தி தான் இன்னைக்கு ஒரு அலசல். ஏன்னா நிறைய பேர் இதை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டே இருந்தாங்க, இந்த சீரியல்ஸ் இது பண்ணுங்க பேசுங்க பேசுங்கன்ட்டு. இது இப்போன்னு இல்லை, ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு 4 எபிசோட் பண்ண டைம்ல இருந்தே சீரியல்ஸ் ரோஸ்ட் வேணும், சீரியல்ஸ் வேணும் சீரியல்ஸ் சொன்னாங்க. எனக்கு அதை பத்தி பெருசா ஒரு ஐடியா இல்லை, பண்ணணும்னே தோணல. இது சீரியல்ஸ் எதுக்கு, சீரியல்ஸ் வந்து அதான் அந்த யூடியூப்லயே போட்டு ட்ரோல் பண்றானுங்கல்ல, எதுக்கு நம்ம பண்ணிட்டுன்னு தான் அந்த ஐடியா விட்டாச்சு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் இது பண்ணி பார்க்கும்போது இவனுங்க இந்த கலாச்சார காவலில் அடிக்கும் போது இவனுங்களுமே அந்த குரூப்பை சேர்ந்தவனுங்க தான்ங்கிறது புரிய வந்துச்சு. இவனுங்க வந்து அவனுங்களை விட மச் டாக்ஸிக்கா வந்துட்டு டெய்லி சாயந்தரமானா இதை போட்டுட்டு கலாச்சாரம் இது பண்றது. 24 hours சீரியல்ஸ் தான், சாயந்தரம் மட்டும் போட்டா கூட பரவாயில்ல. நீங்க சன் டிவி ரொம்ப தாக்குறீங்க போல. இன்னைக்கு கண்டிப்பா தாக்குவோம், எங்க வீட்டுல ஃபுல்லா அதுதான் ஓடுது. சன் டிவி 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க கல்ல. இந்த சன் டிவில காலை வணக்கம்னு சொல்லிட்டு ஒரு இது ஆரம்பிப்பாங்க, அப்படியே ராசி பலன்னு. முதல்ல ஏதோ சாமியெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு கோயிலோட மேட்டர் எல்லாம் காட்டிட்டு அப்படியே ராசி பலன்னு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு செலிபிரிட்டி வருவாங்க. அது முடிஞ்சு வணக்கம் தமிழான்னு ஒரு கிரிஞ்சு, அந்த கிரிஞ்சு ஒண்ணு போடுவானுங்க. ஒரு அரை மணி நேரம் போட்டு அறுத்துக்கிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்றதுதான், நான் ஸ்டாப்பா போவோம். இடையில ஒரு நியூஸ், அப்புறம் ஒரு 2 மணி நேரம் படம், அதுக்கப்புறம் அகைன் திருப்பி ஒரு லூப் மாதிரி அவங்க வாழ்க்கை. சன் டிவி வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்கும். இதுல என்னன்னா, விஜய் டிவி ஒண்ணு பண்ணானா இவனும் ஒண்ணு பண்ணணும்ன்றதுக்காண்டி போட்டி வேற நடக்குது. அவன் வந்து அர்ஜுன் சார்னு ஆரம்பிச்சானா இவன் ஒரு அர்ஜுன் சாரு, இப்படிதான் போயிட்டு இருக்கு சன் டிவில. அங்க ஒரு சின்னையா, இங்க ஒரு சின்னையா, அங்க ஒரு மகாசங்கமம், இங்க ஒரு மகாசங்கமம் ட்ரைஃபோல்டு. வாழ்க்கையில சீரியல்ஸ் எப்படி உள்ள வந்துச்சு அப்படின்ட்டு எல்லாரும் பேசிடுவோம். அதுக்கப்புறம் அப்படியே நீங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அடிக்கலாம். சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல மெட்டி ஒலி, அதுக்கப்புறம் சித்தி, அப்புறம் கோலங்கள், இது மூணு சீரியல் தான். அதாவது சித்தி 2 வேற போயிட்டு இருக்கு. இதுல என்னன்னா, நான் வீட்டுல வந்து அடம்பிடிப்பேன், இந்த மாதிரி வந்து நான் கோலங்கச்சி மெட்டி வலி போட்டாதான் நான் வந்து சாப்பிடுவேன், கோலங்கள் முடிக்கிறப்பதான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப கிரிஞ்சு பண்ணுவேன். எங்க வீட்டுல அவ்வளவா பாக்க மாட்டாங்கன்னீங்களா. அதுக்கப்புறம் நான் பாக்குறத ஆரம்பிச்சு எங்க அம்மா பாக்க ஆரம்பிச்சாங்க. எங்க அப்பா அது பக்கம் சுத்தமா இன்வால்வ் இல்லைன்னு. இதுதான் வந்து நான் வந்து ஒரு சன் டிவி குடும்பத்துல நானும் ஒரு பிள்ளையா வாழ்ந்துகிட்டு இருந்த காலகட்டம். நம்ம ராக்லி ஐயா சொன்னப்பதான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. நான் நினைக்கிறேன் 99 or 90 2000ல வந்து எங்க வீட்டில் வந்து டிவி இல்லை. அப்போ எங்க பாட்டி வீட்டில் தான் இருந்தேன். எங்க பாட்டி வீடு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கோம், நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தோம். அப்போ என்ன எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன்னா, சித்தி சீரியல்ல வந்து அந்த பாட்டு ஒன்று வரும், கண்ணின்மணி கண்ணின்மணி, அந்த பாட்டு வந்து முடிகிற வரைக்கும் தான் எனக்கு டைம். அந்த பாட்டு முடிஞ்சிருச்சுன்னா நான் போய் தூக்க போயிடணும். அதுதான் எங்க அம்மா வச்ச டெட்லைன் எனக்கு, ஒரு எல்கேஜி யூகேஜி வரைக்கும். அது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அப்படியே எனக்கு மைண்ட்லேயே இருக்கு. அந்த சித்தி பாட்டு போட்டாலே சரி தூங்குற டைம் வந்துருச்சுன்ற போறதா தான் இன்னைக்கு வரைக்கும் மைண்ட்ல ப்ரோக்ராம் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஆழமான பதிவு சித்தின்றது. அதுக்கப்புறம் எங்க வீட்டில் வந்து டிவி வாங்கிட்டு என்ன பண்ண, ஒரு காலத்துல வந்து எங்க வீட்டில் வந்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான், எங்க அம்மா, எங்க அப்பா, ஒரு குடும்பமா உட்காந்து பார்ப்போம் ராத்திரியில.
அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பார்த்த உடனே தான் எனக்கு வந்து அப்படியே டிரான்சிஷன் ஆனால் வந்து கோலங்கள் மெட்டி ஒலி இவர் சொல்கிற மாதிரி போக 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 ஒரு அந்த சீரியல் பீரியட்லாம் வந்துச்சு. விஜய் டிவியில் அப்போல்லாம் ஒன்றும் சீரியல்லாம் போட மாட்டானுங்க, இப்போ தானே இப்படி போட்டு தாலி இருக்கிறானுங்க. விஜய் டிவியில் டப்டு மூவிஸ் தான் போட்டுட்டு இருப்பானுங்க இல்லையா, ஹாலிவுட் படம் போடுவானுங்க. எங்க அவனோட ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சுங்க, அப்படிதாங்க எங்க அம்மாவெல்லாம் இழுத்ததே உள்ள. அப்படியே ஆனா இப்ப கிரின்ஜ் பண்ணி இழுக்கிறான், அதான் டிஃபரன்ஸ்ங்க. இப்போ உட்காந்து பாக்குறாங்களே அதுதானே எனக்கு மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு. எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல சைல்ட்ஹுட்ல ஃபுல்லா டிஷ் டிவி அந்த கலைஞர் டிவி மட்டும் வரும் எங்களோட டிவில. சோ அதனால எனக்கு மோஸ்ட்லி சீரியல்ஸோ கார்ட்டூன்ஸோ எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை, என் சைல்ட்ஹுட்டே எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி இருக்கே இந்த செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கல மகாபாரதம் முடிச்சு தெரியுமா விஜய் டிவில, அது செகண்ட் டைம் தேர்ட் டைம் அப்படி எல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இப்ப கேர்ள்ஸ் ஸ்கூல்ல பேசி போலையா சீரியல்ஸ் பத்தி அவங்க பேசல, திரௌபதி வந்து எனக்கு கொஞ்சம் லாங் ஹேர் இருக்கும், சோ திரௌபதி கேரக்டர் வந்து ஒன்ன மாதிரியே இருக்கு, அப்படியே ஒன்ன மாதிரியே லாங் ஹேர் வச்சிருக்கா. இல்ல 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 மகாபாரதத்துல திரௌபதி அவ பூஜா அவ பேரு ஓகேவா. மோகன் ஜி இந்த எபிசோட்ல உங்களுக்கு இழுக்கலனா தூக்கம் வர மாட்டேங்குது, அடி வாங்கிட்டு திரியறாரு நீங்க வேற. அப்படி சொன்னாங்க திரௌபதி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி கதை கதையா நேத்து எபிசோடு என்னாச்சு அடுத்த எபிசோடு என்னாச்சுன்னு அவங்க பேசுவாங்க. காலையில வந்துட்டு கிளாஸ்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிடைக்குதுன்னா போதும் பேச ஆரம்பிச்சிடுறது ஓகேவா. அப்புறம் அதுல நிறைய பாட்டு இருக்கும், மகாபாரதம் அகிலும் போற்றும் பாரதம் அதெல்லாம் வந்து பாடுவாளுங்க கிடந்துட்டு. சோ எனக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் ஆகிதான் மகாபாரதம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்படிதான் எனக்கு விஜய் டிவியே இன்ட்ரோடியூஸ் ஆனது. ஓகே மகாபாரதம் பார்க்க ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் படிப்படியா எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் கேபிள் எல்லாம் வச்சு எங்க அம்மா கொஞ்சம் சீரியல் பார்க்கல நானும் பார்த்து அப்படிதான் நான் சீரியல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். இப்போ வந்து பகுதி நேரம் முழு நேரம்னு இல்லாம ஒரு நான் ஸ்டாப்பா 24/7 எங்க வீட்டுல டிவி ஓடிக்கிட்டே இருக்கு, என்னே தெரியல. அதுவும் இந்த சன் டிவி கரும அது போய் தொலையவே மாட்டேங்குது. சன் டிவிக்கு பதிலா கலாநிதி மாறன் இருந்துகிட்டு சீரியல் டிவின்னு மாத்திடுறான். வேற என்னங்க பண்றது, எனக்கு இருக்க வெறி அதெல்லாம் அந்த டிவி உடைச்சிடலான்றது. பட் என்ன எல்இடி டிவியா போயிருச்சு, வேற வீட்டுல சோறும் போட மாட்டாங்க. உடைச்சிருவீங்கன்னு மிரட்டுறீங்க. நான்லாம் அந்த வாங்கின புதுசுல தண்ணி ஊத்துனா டிவில வந்து ஓடுமான்னு நான் தண்ணி ஊத்தி பாத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு நான் எல்கேஜியோ யூகேஜி படிக்கிறப்போ தண்ணி ஊத்திட்டு எங்க வீட்டுல எல்லாம் ஓட ஓட விட்டு அடிச்சானுங்க என்னெல்லாம். தண்ணி ஊத்துனீங்கன்ட்டு நான் என்ன பண்ணுவேன், ரிமோட் வேலை செய்யாது, அதை போட்டு கையில அடிக்கிறது தரையில அடிக்கிறதுன்னு எல்லாமே ட்ரை பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன், டிவி கிட்ட போய் பட்டன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பட்டன் அழுத்திக்கிட்டே இருப்பேன். ஒரு வாட்டி என்ன நகம் பெருசா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பட்டன் அப்படியே உள்ள போயிடுச்சு, என்ன டிவிய உடச்சிட்டா பாரு எத்தனை தடவை டிவி பாத்துக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு ஓட ஓட அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டிவி மெக்கானிக்க கூப்பிட்டு வந்தா அவன் ரொம்ப சிம்பிளாங்க, வீட்டுல இந்த சேஃப்டி பின் இருக்கும் பாத்தீங்களா, சேஃப்டி பின் ஓபன் பண்ணி அப்படி உள்ள விட்டு வெளியே எடுத்துட்டாங்க. வாங்கிட்டு போயிருப்பானே, வாங்கிட்டு போயிட்டாங்க. வழக்கம் போல டிவி இருந்துச்சு வீட்டுல, மெட்டி ஒலி இந்த சித்தி அப்புறம் காவியாஞ்சலி இன்னொரு சீரியல் ஓடும் அது எனக்கு ஞாபகம் இருக்கு, அதெல்லாம் பாப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா இப்ப நீங்க சீரியல் பார்த்தது ஞாபகம் இருக்கா, நான் பெருசா பார்த்தது இல்லை, ஏன்னா எங்க வீட்டுல அம்மா பாப்பாங்க, அப்பா வந்து அப்போ பாப்பாங்க அதுக்கப்புறம் அவன் பார்க்க கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்புறம் நான் பார்க்க மாட்டேன். அது போக சின்ன வயசுல பாத்துட்டு இருக்கும் போதே என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோம்ஒர்க் முடிக்கலன்னா நீ திரும்பி உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ண, ஏன்னா வீடு சின்ன வீடு டிவி இப்படி ஓடிட்டு இருக்கும், டிவி டிவி அவங்க தான் பார்க்கணும், என்ன வந்து திரும்பி உட்காந்து ஹோம்ஒர்க் முடிச்சு திரும்பிக்கலாம் அப்படிமாங்க. பட் நான் திரும்பி உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணாம அந்த டிவியில என்ன பேசுறாங்க அதை கவனிச்சுட்டு இருப்பேன். நீங்க என்ன பாட்டுலாம் கூட ஆமா, நீங்க எதனால இப்ப இங்க ஒரு பாட்டுலாம் சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த பாட்டுலாம் கூட எனக்கு பார்த்த ஞாபகம் இல்லை.
பாட்காஸ்ட் மாதிரி கேட்ட ஞாபகம் தான் இருக்குது. தோணிய தவிர எனக்கு இந்த விஷயம் பண்ணிருக்கீங்க. அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறமும் இந்த மகாபாரதம் எல்லாம் பாத்துருக்கேன், அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் பாத்துருக்கேன், நிறைய பார்த்தது இல்ல. பட் பார்த்த வரைக்குமே இந்த கிரிஞ்சு ஓவரோட ஆயிருச்சு. விஜய் டிவில இருக்கிற மகாபாரதம் சொல்றீங்க, நான் சன் டிவில வந்து ராமாயணம் ஒரு இது இருக்கும். அவன் வேற கொடூரமா ஒரு கிராபிக்ஸ் போட்டுப்பானுங்க அதுல. வீக்கெண்ட்லதான் போடுவாங்க, அதுவும் சண்டேவோ இல்ல சாட்டர்டே, இந்த ரெண்டு நாள் தான் வரும். சண்டே அப்பதான் வந்து காலை, ஆமா 10 மணிக்கு இந்த என்ன சொல்றது, இந்த கல்யாண மாலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டா அது வரும். அது பாக்குறதுக்கு அது ஒரு 1 hour இருக்கும். ஆனா என்ன சொல்றது, அதோட கிராபிக்ஸ் எல்லாம் ரொம்ப மொக்கையா இருக்கும். அது வடக்க எடுத்ததுதான், இவனுங்கதான் வந்து இந்த சைட்ல சீரியல்ல வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் டப்ல கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடக்குல இருக்கிற சீரியல். இதுதான் தவறு ராக்லி, நான் இதை உண்மையா நான் கண்டிக்கிறேன். எங்க விஜய் டிவி தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதை வந்து தமிழ்ல டப் பண்ணி எடுத்துட்டு வந்தது. என் கணவன் என் தோழன் மகாபாரதம் பாருங்க, ஒரு மகாபாரதம் இவனோட ஓன் கேரக்டர்ஸ் 30-40 வருஷமா பட சான்ஸ் இல்லாதவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு எடுத்தானுங்க ஒரு மகாபாரதம். இந்த பாதிலே டிராப் பண்ணிட்டானுங்களா என்னன்னு தெரியல. அந்த துச்சாதன் எல்லாம் பார்த்தா அப்படியே காரி துப்பெல்லாம் போல இருக்கும். என்னங்கடா பண்றீங்க அப்படின்றப்பல அந்த அந்த மாதிரி மனதை நீங்க புண்படுத்திட்டே இருக்கீங்க முதல்ல இருந்து. நீங்க மோஸ்ட்லி கேரக்டர் காண்டி தான் பார்க்க ஆரம்பிச்சது. இவனை பார்த்தோட எதுக்குடா பாக்குறோன்ற மாதிரி ஆயிடுச்சு. டிராப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பாதியில, இல்ல எனக்கு சரியா தெரியல. ஆமாங்க டிராப் ஆயிருச்சுங்க. அது டிஆர்பி இல்லைன்னா சன் டிவி காரன் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவான்ல, இழுத்து சாத்திட்டு போயிருவாங்க அவனுங்க. அந்த மாஸ்டர் செஃப் பண்ண மாதிரி அந்த இது என்னது நகை செட்டுக்கு காசு கொடுத்ததுதான் மிச்சமா இருந்திருக்கும். அந்த இதுக்கு எல்லாரும் சன் டிவியை பத்தியே சீரியல் பத்தி பேசிட்டு இருக்கோம். விஜய் டிவிலயுமே சீரியல் எல்லாம் வர்றப்போ கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இப்ப டிவி ஒன்னு சொல்லுங்க, நம்ம ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸைட் ஆயிருவாங்க. நானே பெரிய பாரதி கண்ணம்மா கண்ணீங்க நீங்க வேற. சன் டிவில உதிரி பூக்கள்ல இருக்கு அந்த அம்மாவதான் இப்ப தூக்கி அங்க மாமியாரா போட்டு சௌந்தர்யாவா அது கலக்கிட்டு இருக்கு. அன்னையில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த கதைய எடுத்துட்டுதான் இருக்கானுங்க. இவனுக்கு மாமியார் மருமல வச்சு செஞ்சிடறது எங்க அந்த ஆட்டோக்கார தம்பி. ஏய் ஆனா பிகேல வந்து என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா எல்லா இடத்துலயும் மாமியா மருமகள் வந்து சண்டை போடுறப்பல காட்டுவாங்க. இதுலதான் வந்து டிஃபரெண்டா ஃப்ரெண்ட் ஜோன்ல அப்படியே மாமியா வந்து மருமகளுக்காண்டி உருகுறாப்புல உசுர விடுறாப்புல கார்ல குதிக்கிறாப்புல இந்த மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. சோ நம்ம அதை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? எல்லா சீரியல் அப்படி பண்ணல. நாங்க கொஞ்சம் இப்போ எங்க அம்மாக்கும் வீட்டுல எனக்கும் எங்க அப்பாக்கும் ஏதாவது சண்டை ஆயிடுச்சுன்னா நீ எனக்கு பிறந்த பிள்ளையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா வா ஜி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போலாம் அந்த சீரியல பாத்துட்டு. ஏங்க டிஎன்ஏ டெஸ்ட் என்ன காஸ்ட் ஆகும்? பிரச்சனையே இல்லைங்கப்பா, எத்தனை நாள் வேணாலும் ஓட்டலாம். இவனுங்க எடுக்கிற கதையும் என்ன பி மாதிரிதான் எடுத்து வச்சிருக்கானுங்க ஒரு ஒரு நாளும். சரி ஓட்டணுமேனு நீங்க, நான் ஹாட் ஸ்டார்ல டெய்லி ஒரு கட்டத்துல வந்து 8 மணிக்கு எந்திரிச்சு பாப்பேங்க. கரெக்டா 8 மணிக்கு எப்படின்னா காலையில 8 எந்திரிச்சிங்கன்னா 8 மணிக்கு எந்திரிக்கிறப்போ அந்த அன்னைக்கு ராத்திரி என்ன எபிசோடு வருமோ அப்போ அப்லோட் பண்ணியிருப்பான். ஜாலியா உட்காந்து பார்த்தா 5 நிமிஷத்துல ஒரு சீரியல் பார்த்து முடிச்சிருவோம். அவ்வளவுதான் கதை. 8 மணிக்கு சீரியல் பாப்பீங்களா? ஆமா, ரெக்கார்டிங் மட்டும் 10 மணிக்கு வர மாட்டேங்கிறீங்க. குற்றச்சாட்டக்கூடாது, பாத்துக்கோங்க. அது ஒரு காரணம் சொல்லுங்க. மீம் ஒண்ணு இருந்துச்சு பாத்தீங்கன்னா, 9 மணிக்கு வந்து ஸ்விட்ச போடுவோம் டிவில, அப்போதான் ஃபர்ஸ்ட் சீன் வந்து போயிருக்கோம்.
9:29க்கு தான் நான் இன்னொரு தடவை டிவி ஆன் பண்ணுவேன், ஏன்னா அப்போதான் செகண்ட் சீன் வந்து மூவ் ஆயிருக்கும் அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து ஆ சொல்றதுக்கு அவங்க சாப்பாடு எடுத்து வாயில வைக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் ஆகும். என்னாச்சுன்னு மேல ஏறி வந்து ஓடி வந்து அந்த அம்மா கேக்குறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர். இதுதான் இந்த சீரியல்களுடைய நிலைமை. கண்டென்ட் வேணும்னா ஒரு 10,000 ரூபா கொடுத்து ஒரு ஸ்டோரி ரைட்டர் கிட்ட இந்தாப்பா இன்னைக்கு எபிசோடு எழுதி கொடுனா எழுதி கொடுக்க போறாங்க. அதுக்கு இவனால முடியல, ஈகோ பார்த்துக்கிட்டு இவன் நானே தான் கதை எழுதுவேன், நானே தான் டைரக்ட் பண்ணுவேன், எல்லாம் நானே தான் பண்ணுவேன் இழுத்து போட்டுக்கிறானுங்க. போட்டுக்கிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்கு என்னங்கன்னா, இப்ப எவ்வளவுதான் நீங்க யார்கிட்ட காசு கொடுத்து கதை எழுதினாலும் அவ்வளவு லாங்கா இவங்க எடுக்கிற பீரியட் இவனுக்கு 3 வருஷமா சில சீரியல் எல்லாம் ஓட்டுறானுங்க இல்லையா? ஆமாங்க. அவ்வளவு லாங்கான கதை எழுத முடியும்? 3 வருஷமா சன் டிவில எல்லாம் வந்து சந்திரலேகன் ஒரு சீரியலுங்க நான் ஸ்கூல் படிக்கிறப்ப ஆரம்பிச்சானுங்க மத்தியானம். இப்ப வந்து நான் காலேஜ் முடிச்சு நான் பிஜிக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் அந்த சீரியல் ஓடுதுங்க. சந்திரா கொஞ்சம் கவர் ஆயிட்டாங்க, சேலை கட்டிட்டாங்க, அவ்வளவுதான். பரிகாரம் போதாதா எதுக்கு ஸ்டோரிக்கு அவ்வளவு அலையணும்? தண்டி பரிகாரம் தான், 300 பரிகாரத்தை நாங்க யோசிப்போங்க, எவ்வளவு வேணா யோசிப்போம், ஒரு ஒரு பரிகாரத்துல என்னென்னலாம் ஆட் பண்ணலாம்னு அப்படி ஒரு 300 அப்படினா ஒரு 5-6 லட்சம் ஓட்டலாம் இல்லையா? பரிகாரம் தான் எங்களுடைய எபிசோடுக்கான கருவே. ஆமா, நீங்க தமிழ் கிடைக்கி பரிகாரத்தை பத்தி சொல்றீங்க. இதுல மெயினா என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு புருஷனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், இல்லைன்னா வீட்டுல ஏதாவது ஒரு துயரமான விஷயம் நடந்துரும், ஸ்ட்ரைட்டா பொம்பளை பிள்ளை கையில வந்து தீச்சட்டியை கொடுத்து இந்த நெருப்புல இறக்கி அதுல நடக்கிறப்ப நீங்க உங்களுக்கு பேலஸ் பேரட் தெரியாதா? அர்ஜுன் சார், அர்ஜுன் சார் சொந்த புருஷனா என்ன சார் போட்டு கூப்பிட்டு, டே அர்ஜுன் நாயே இங்க வாடா, அர்ஜுன் நாயே அங்க போடானா வந்துட்டு போக போறான் பாட்டுக்கு. அரண்மனை கிளியில அதாங்க பண்ணிருக்காங்க, நாங்களும் இதான் பண்ணணும், என்ன புரியலையா உங்களுக்கு? அரண்மனை கிளி தாங்க நாங்க எடுப்போம், அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நாங்க எடுப்போம். நேத்துதான் அந்த எபிசோட் வந்துச்சு, உசுருக்கு போராடிட்டு இருக்கானா, டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்களாம். வி ஃப்ரம் மெடிசன் ஃபீல்டுல எனக்கு எல்லாம் அவ்வளவு எரிச்சலா வந்துச்சு, அவ்வளவு உசுரை கொடுத்து காப்பாத்துற டாக்டர் முக்கியம் இல்லையா? கடவுள் தான் இதை காப்பாத்த போறாரு, இந்த பரிகாரத்துக்கு எந்த தடை வந்தாலும் நான் கண்டிப்பா அதை செஞ்சே முடிப்பேன், இதுக்கு வந்து 2 பேரு வந்து என்னை வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு ரோஜா வந்து டைலாக் சொல்றாங்க, அதை ப்ரோமோவா போடுறாங்க. இல்ல இது சீரியல்ல மட்டும் இல்ல, படத்துல இருந்து ரியல் லைஃப் வரைக்குமே இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், படமாச்சும் வந்து நம்ம வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த இம்பாக்ட் வந்து அவ்வளவா இருக்காது. இவனுங்க சீரியல் வந்து கிராஸ் ரூட்ல போறானுங்க, நம்ம அண்ணாமலை சொல்ற மாதிரி கிராஸ் ரூட்ல போய் நம்ம வீட்டுல இருக்கிற யாரெல்லாம் சீரியல் பாக்குறாங்களோ அவங்க மைண்டுக்குள்ள எல்லாம் போய் புகுத்துறானுங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம், பரிகாரம் பண்றது, சாமி சாமி கும்பிடுறது வந்து இவனுங்க ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணி அப்படியே வந்து பிரைன் வாஷ் பண்றானுங்களோன்னு எனக்கு மாசா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ரொம்ப நாளா பிரைன் வாஷ் இன்ஸ்டால் பண்றாங்க, உள்ள வச்சுக்கோங்க, பரிகாரம் பண்ற பொண்ணு தான் நல்ல சிறந்த குடும்ப தலைவி அப்படின்னு. இப்ப நம்ம அளவுக்கு யாருமே வந்து ப்ராக்ரெசிவா யோசிக்கிறது இல்லை இல்லையா? நம்மளுடைய பேரண்ட்ஸ் அவங்க ஜெனரேஷன் அவங்க மேலும் மேலும் இந்த மாதிரியான சீரியல்ஸ் பாத்துட்டு அதையே ரெஃபரன்ஸா வேற நம்மகிட்ட சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த சீரியல் அது பண்ணுனாங்க நம்மளும் அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. இந்த அளவுக்கு வந்து சீரியல்ஸோட இம்பாக்ட் ரொம்ப அதிகம். நமக்கு எப்படி சோசியல் மீடியால எவ்வளவு மீம்ஸ் இம்பாக்ட் வருதோ அதே போல நம்ம பேரண்ட்ஸுக்கு அவங்க பேரண்ட்ஸுக்கு அவங்க சர்க்கிளுக்கு கண்டிப்பா சீரியல்ஸ் தான் இம்பாக்ட் கொடுக்குது. இவனுங்க சீரியல் ஒழுங்கா எடுத்தாலே பாதி பேரண்டிங் வந்து ஒழுங்கா நடக்கும்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து சன் டிவி காரணம் இல்ல விஜய் டிவி காரணம் இல்ல ஜி தமிழ் காரணம் ஏதாச்சும் ஒண்ணு பண்றான்னா அதேதான் வந்து அடுத்த 2 சேனல்ல பண்ணுவான். ஏன் முதல்ல ஆரம்பிச்சு வைக்கிறானோ அதை பார்த்து அடுத்த வாரம் இன்னொருத்த பண்ணுவான், அதுக்கு அடுத்த வாரம் இன்னொருத்த பண்ணுவான். கதை தான் அப்படி ஒரே மாதிரி எழுதுறீங்கன்னா சீனு கூட அதே மாதிரி வைப்பானுங்க. நம்ம சவுத்துல இருக்கானுங்கன்னா வடக்குல அதுக்கு மேல வடக்குல வந்து ரொமான்ஸ் சீன்ஸ் தாங்க ஹைலைட், பாத்ரூம் டவலோட தான் அந்த ஹீரோ இருப்பாரு, அப்போதான் வந்து அந்த ஹீரோயினி நெத்தியில குங்குமம் வைக்க போவாங்க.
என்ன ஒரு அழகான ஒரு சீன் பாருங்க, உங்களால உணர முடியுதா உங்க மூணு பேரால யாராலயாவது? அது வந்து எனக்கு வந்து ஃபெட்டிஷா தோணுது அவ டைரக்டரோட ஃபெட்டிஷா. எனக்கு உணர்ந்து அந்த தொண்டை எல்லாம் அடைக்குது. வேற சொல்லுங்க. ஹீரோ வந்து பாத்ரூம்ல வந்து தலை சீவிட்டு இருப்பாரு. அவர் சீவிட்டு இருக்கிற இந்த பொண்ணு வந்து அப்படியே வலிக்கி விழுந்துருங்க சரிங்களா. இப்படி வலிக்கி விழுறப்போ கரெக்டா அந்த அம்மா பின்னாடி இருப்பாங்க. இந்த அம்மா கரெக்டா முன்னாடி போய் மாப்பிள்ள முன்னாடி அந்த ஹீரோ முன்னாடி போய் அப்படி சிங்க் கிட்ட விழுறப்போ இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கட்டி பிடிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து இவர் கையில கையில தான் ரத்தம் வந்துடும். அந்த ஏதோ கட்டு விழுந்துரும். அந்த கட்டு பண்ணனால ரத்தம் வந்துடும். அது அப்படியே வந்து நெத்தியில தேய்க்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி ஒரு கோஇன்சிடென்ஸா வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. தெலுங்கு சீரியல்ஸ் தெரியுமா? இது என்ன பெரிய பிரமாதம்? தெலுங்கு சீரியல்ஸ்ல நடக்கிற லாஜிக்கு அளவே இல்ல. நீ நம்ம ஏன் பாலிமர் இத பாக்கணும்? தெலுங்கு சீரியல்ஸ் முடியாது. சீரியல் சும்மாவே சொல்ல வேணாம். பிரசாதம் ஒருத்தன் நெத்தி போட்டுல சுட்டுட்டானுங்க கண்ணு. பிரசாதம் கொடுக்குறாங்க. பிரசாதம் கொடுத்தோன்னு எந்திரிச்சு நடக்குறாங்க கோயில்ல வந்து. அந்த ஐயர் வந்து உடனே ஐயோ என்ன பண்றது, அவருதான் பெரிய டாக்டர் ஆச்சு, பிரசாதம் கொடுங்க சரியா. இவரோட பிரசாதத்தை கொடுக்குறாரு, ஊட்டுறாங்க நம்ம மடியில போட்டு. அவன் எந்திரிச்சிடுறான். நெத்தி போட்டுல கன் ஷாட் வாங்கினவன் மத்து வேதலரா படத்துல வரல ஸ்பூப் பண்ணி வச்சிருப்பானுங்கல்ல. சின்ன வயசுல நம்ம பாத்துக்கும் போது சில சீரியல்ஸ் நல்லா இருந்திருக்கும். சோ இப்போ இப்ப இருக்கிற ஒரு சிலுமே நல்லா இல்லதான் சொல்லலாம். ஒண்ணு கூட நல்லா இல்ல, எல்லாமே கிரிஞ்சாதானே இருக்கு. ஆமாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாக்குறீங்க? உங்களோட பாயிண்ட் இல்ல. இப்போ என்னன்னா இப்ப இருக்கிற சீரியல் எல்லாமே கிரின்ஜா இருக்குன்றதுக்கு ரீசன் வந்து அந்த நம்ம இப்ப ஃபாலோவர் கூட ஒருத்தர் அனுப்பியிருப்பாரு, அந்த விஸ்வான்றவருடைய வீடியோ பாருங்க ப்ரோ. அதுல கூட அவர் சொல்லியிருப்பாரு, ஒரு 50 எபிசோடுக்கு எடுக்க வேண்டியதை நீ 500 எபிசோடுக்கு நீ ஓட்டுற. ஒரு எபிசோடு சீக்வல் டு கிட்டத்தட்ட ஒரு 10 எபிசோடுக்கு இழுக்கலாம். அதாவது இன்னைக்கு ஒரு வாரம் ப்ரோமோ போடுறான்னா அந்த ஒரு வாரம் ஃபுல்லா அதுதான் நடக்கும் விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும். பாரதி கண்ணம்மால வந்து பேசிட்டு இருக்க அந்த புள்ள இருக்குல்ல குட்டி புள்ள, அது கத்துது சமையலம்மா சமையலம்மா. முன்னாடியே கதையெல்லாம் படிச்சிடறாங்க யூடியூப்ல உட்காந்து. எவனோ உட்காந்து கதையெல்லாம் எழுதி வச்சிருக்கானா என்ன வீடியோ பாக்குறாங்கன்னே தெரியல. ஜாலியா எங்க அம்மா பாட்டுக்கு. ஆமாங்க, அதெல்லாம் பாத்துட்டு எங்க அம்மா பாரு இதுதான் நடக்க போகுது இதுதான் நடக்க போகுது என்கிட்ட கதை சொல்றது. அப்புறம் ஏமா உட்காந்து பாக்குறேன்னா, நான் கதையை தானே படிச்சேன், அவன் சொன்னதை தானே கேட்டேன், நான் இன்னும் சீரியல் பாக்கலன்னு உட்காந்து இன்னொரு வாட்டி பாப்பாங்க. கல்லூரி காலங்கள் மாத்தினானுங்க. ஒரு காலத்துல வந்து எங்க நீங்க மாயா மச்சிந்திரா எல்லாம் என்ன அல்டிமேட். மாயா மச்சிந்திரா, அதுக்கப்புறம் அது பேர் என்ன, அந்த பென்சில் சக்கலக்க பூம் பூம், அதுக்கப்புறம் வந்து தமிழ்லயே இன்னொரு சக்கலக்க பூம் பூம் மாதிரி ஒண்ணு வச்சிருந்தானுங்க. ஏங்க மர்மதேசம் என்னாச்சுன்னா, நான் இது நினைக்கிறேன், போன வருஷம் லாக்டவுன் நினைக்கிறேங்க, லிட்டரலா வந்து டெய்லி ஈவினிங் 7:00 அடுத்தடுத்த எபிசோட் போட்டுட்டு இருந்தான். சூப்பரா ஓடிட்டு இருந்துச்சு உண்மையிலே. என்ன எழுதுறானுங்க கர்மம் பிடிச்சவனுங்க இப்பெல்லாம். அந்த காலத்திலே அவனுங்க அப்படி எழுதி வச்சிருக்கான். அந்த நாகான்னு நினைக்கிறேன் அவர் எடுத்த ஒரு பேரு. அருமையா இருக்கு சீரியலு. இவனுங்களும் எடுக்கிறானுங்களே இப்போ. The Modern Akatsuki Podcast
வில் கண்டினியூ ஆஃப்டர் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வணக்கம் 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 குங்குநாட்டு சொந்தங்களே. பொதுவாகவே நம்ம கல்யாணம் பண்ணாம கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு கிடைக்காம பூசணிக்காயை ஓல் போட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கசப்பான உண்மை. ஆனா இதுலயுமே சில பிரச்சனைகள் உங்களுக்கு வருது. சில நேரங்களில் கனிஞ்ச பூசணிக்காய் கிடைக்கிறது இல்லை, சில நேரத்தில் கனிஞ்ச பூசணிக்காய் கிடைத்தாலும் அதை ஓல் போடும்போது சீக்கிரமா அழுகி போயிடறனால நம்ம புது பூசணிக்காய்கள் தேண்டி போக வேண்டிய தேவை வருது. ஸோ இதையெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காகவே கொண்டு வரக்கூடிய ப்ராடக்ட் தான் அகட்சி ஹைபிரிட் பூசணி. இந்த பூசணி நாம் தமிழர் லேப்ல டெஸ்ட் செய்யப்பட்டு 100% டெண்டர் குவாலிட்டி அப்படிங்கிற முத்திரையோட பதிச்சு வருது. இதை பத்தி நான் சொல்றதோட நம்மளுடைய கஸ்டமரான கொங்குநாடு சின்ன குதியான் சின்ன கொண்டர் பேசுவாரு. வணக்கம் சின்ன கொண்டர், என்ன உங்களோட ப்ராடக்ட் பத்தி பேசுங்க. வணக்கங்கண்ணா, உங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கன்னா ஒரு ஒரு வாரமாக நானும் நம்ம பசங்கள்லாம் சேர்ந்து பூசணிக்காயை அப்படியே ரவுண்டாக ஓட்டை போட்டு நாலு பேரும் சேர்ந்து கேங் பேங் பண்ணாங்கன்னா பூசணியை வந்து அப்படியே இன்னும் வலிமை குறையாமல் பூசணியோட வலு குறையாமல் நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து கேங் பேங் பண்ணுறோங்கண்ணா அவ்வளோ அருமையாக இருக்குங்கண்ணா. பழைய பூசணிக்காயெல்லாம் நம்ம தோட்டத்திலேருந்து பறிச்சுட்டு போனோன்னு வைங்களேன், ஒரு நாள் வச்சு கூட ஓக்க முடியாதுங்கண்ணா. இந்த பூசணிக்காவை நாலு பேர் நாலு நாளைக்கு வச்சு ஓத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவ்வளோ திடமாக இருக்குங்கண்ணா. இதில் கூடுதல் விஷயம் என்னங்கண்ணா, நாங்கள் ஓத்துட்டு அதையே நாங்கள் வந்து பச்சடியும் பூசணிக்காவை என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுறோங்கண்ணா, அதையே வெட்டியும் சமைச்சும் சாப்பிட்றோங்கண்ணா, அருமையாக இருக்குங்கண்ணா. ஆமாம் ஆமாம், நம்மளுடைய பூசணியில் இன்னொரு குவாலிட்டி என்னன்னா அதோட ஹீலிங் குவாலிட்டி தான். என்னன்னா பூசணி ஓட்ட போட்டாலும் அது திருப்பி அந்த ஹீலிங் குவாலிட்டி இதாக இருந்தனால திருப்பி மறுபடியும் ரீயூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது போக ஒன்றுலேருந்து நாலு பேர் வரைக்கும் அந்த பூசணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கழுவாமல் யூஸ் பண்ணி எஸ்டிடி வந்து செத்து போனால் கம்பெனி பொறுப்பு இல்லை. அது போக குங்கு சொன்னாங்களே, குங்கு ஸ்டாக் 16 அப்படிங்கிற அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி 16% ஆஃபரை வாங்கி பூசணிக்காயை ஓல் போட்டு சந்தோஷமா இருங்க. இன்றைய கால் பண்ணுங்க 69 69 69. ஒரு பிரம்மாண்டமான ஒரு பீச் ஹவுஸ் வந்து நம்ம வாடகைக்கு எடுத்துக்கிறோம், வாடகைக்கு எடுத்துக்கிட்டு எல்லா மருமகளுக்கும் ஒரு ஒரு ரூம் கொடுத்துடுறோம், எல்லாருக்கும் ஒரு 100 சவர நகை கொடுத்துடுறோம். நல்லா வந்து நல்லியிலையோ இல்ல குமரன்லயோ இல்ல சென்னை சில்க்ஸ்லயோ எது இப்ப லேட்டஸ்டான டிசைனர் சாரியா இருக்கோ அது எல்லாருக்கும் ஒரு ஒரு சாரி கொடுத்துட்டு ஒரு ஒரு ரூம்ல இருந்து வந்து நிக்கிறீங்க, அவ்வளவுதான், சாட்டு முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு சீரியல் இவனுங்க இதுல வேற இவ்வளவு ஆல்ரெடி இவ்வளோ இழுத்துட்ட சரி பாட்டு இதெல்லாமாச்சும் ஒரிஜினலா புரியும் இல்ல, நான் ஒரே ஒரு டியூனை மாத்தி போட்டு நான் வந்து சினிமா பாட்டை தான் நான் போடுவேன் நானு. விஜய் டிவி காரங்க கிட்ட எல்லாம் இந்த சிங்கப்பெண்ணை பாட்டெல்லாம் மாட்டி சீக்கிரத்து அட்லி கூட அழுவாங்க. உண்மையிலே சொல்றேன், நீங்க எல்லாம் இந்த சினிமா பாட்டை சொல்றீங்க, இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மூல காரணம் யாருன்னா வந்து சரவணன் மீனாட்சி செந்தில் தான். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் இந்த படம் நடிச்சாச்சு படம் பாருங்க, இந்த சரவணன் மீனாட்சியில பண்றப்போ கரெக்டா வந்து டைலாக் எல்லாமே வந்து அப்படியே படத்துல வந்த இந்த மதுரை பேஸ்ட் கான்செப்ட்ல என்னெல்லாம் இருக்கோ அந்த படத்துல இருக்க டைலாக் எல்லாம் கொண்டு வந்து இவர் அப்படியே பஞ்சு டைலாக் மாதிரி அடிக்கிறது. அதுக்கப்புறம் அங்க இந்த திருவிழா எல்லாம் நடந்தா மதுரை குழுங்க குழுங்கன்னு சொல்லிட்டு விஜய் டிவில நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் அங்கதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்களே இந்த சினிமா பாட்டெல்லாம் கொண்டு வரணும், சினிமா டைலாக்ஸ் எல்லாம் கொண்டு வரணும், அப்பதான் இது ஒரு பிரம்மாண்டமா தெரியும் அப்படின்ட்டு. ராக்லி நீங்க அதுக்கு முன்னாடி மதுரைனே ஒரு சீரியல் எடுத்தானுங்க, அது பாத்திருக்கீங்களா? அது நல்லா ஓடிச்சது. இல்ல எனக்கு எனக்கு அது சுத்தமா பிடிக்கலங்க, ஏன்னா அதுக்கப்புறம் இவனுங்க சரவணன் மீனாட்சி பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எனக்கு அவ்வளவு காதல் கேட்டிருக்கு ராக்லி, காதல் கேட்டிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. எல்லாம் அது இல்ல சரவணன் மீனாட்சியவே பாத்தீங்கன்னா ஒரு படிக்காதவன் படத்தோட கான்செப்ட் தான். ஏன்னா இவர் படிச்சிருக்க மாட்டாரு, பொண்ணு நல்லா படிச்சிருக்கும், அதனால இவங்களுக்கு ஒரு லவ் வரும், அதுக்கப்புறம் இவரு ஒரு மாதிரி வாழ்க்கையில உயர்ந்துருவாரு. எல்லாத்தையும் கடைசியில பார்த்தா இவனுங்க சீரியலோட ஸ்கிரிப்டே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு படத்துல வந்தா ஒரு ஸ்கிரிப்டா தான் இருக்கணும் இங்கெல்லாம். அதனாலதான் அப்படி அங்க இருக்கிற டைலாக்கையும் தூக்கி போட்டு இங்க காப்பி பேஸ்ட் கொடுத்துட்டாங்க. சரவணன் மீனாட்சி அந்த உன்னோட நிப்பாட்டி இருந்தா பிரச்சனை இல்லை, இவனுங்க அதுக்கப்புறம் வந்து வேட்டைய என்னடா இது, அந்த காலத்திலே லோக்கி எடுத்து வச்சிருந்திருக்கானுங்க வேரியன்ஸ் மாதிரி, சரவணன் வேரியன்ட் 1 சரவணன் வேரியன்ட் 2 சரவணன் வேரியன்ட். இன்னொரு சீரிஸ் இருக்குமே அது பிரிட்டிஷ் பிரிட்டன் சீரிஸ், அது டாக்டர் ஹூவா, அதுலதான் அந்த ஹீரோ கேரக்டர் மாறிட்டே இருப்பாரு. டாக்டர் ஹூவா தெரியல, அதை வந்து இங்க ட்ரை பண்ணிருக்கானுங்க போல, அந்த கேரக்டர் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு.
நீங்க கேரக்டர் மாதிரி சொல்றீங்க. இப்போ சரணன் மீனாட்சி எப்படின்னா இவங்க எல்லாம் வயசாயிருவாங்க, அதாவது அவங்க எல்லாம் ஃபாரின் போயிருவாங்க, அதுக்கப்புறம் இஃபான் தான் வந்து சரவணன் மாதிரி வருவாரு. ஆனா அது ஏதோ ஒரு மாதிரி செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டுதான் இவரு கவின் வந்துருவாரு, வேட்டையனா உள்ள போடுவாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கும் ஒரு கிளாஷ் இருக்கும், அப்படியே வந்து அந்த ஜெனரேஷன் ஜெனரேஷனா மாறிக்கிட்டே போயிட்டு இருந்தானுங்க. இவரு ராக்லி சொன்ன டைமிங்ல நான் பாத்திருக்கேன், அந்த இவரு அந்த சீன் முடிஞ்சுற மாதிரி இருக்கும், அதுக்கடுத்து அவங்க பையன் மாதிரி இவரு இரஃபான் உள்ள வர மாதிரி இருக்கும். பட் எப்படின்னா அது வந்து ஃபியூச்சர்ல நடக்கிற டைமிங் மாதிரி, அதை வந்து ஒரு ரெண்டு எபிசோடுக்கு வந்து எல்லாமே ஃபியூச்சர்ல இருக்கிற மாதிரி பேசியிருப்பானுங்க. இந்த சீசன் வந்து சீசன் 10 வந்துருச்சு 20 வந்துருச்சுன்னு பேசுவானுங்க. அதுக்கு மேல அந்த கண்டினியூட்டி ஒரு நாள் கொண்டு போக முடியாது, தெரியுது இல்ல ஒரு நாள் கண்டினியூட்டி எல்லாம் பண்ண முடியாது, தெரியல இது பண்ணிட்டு வேற ஸ்கிரிப்ட் எடுத்துடான்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. இல்ல அது வந்து ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரி சொல்லிட்டு படத்துலயே ஃபியூச்சர் நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப அதுக்கு பழசா அதுக்கு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இல்லாத மாதிரி வேற ஒண்ணு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு கடுப்பா தான் இருக்கும், என்னடா இந்த டைம் சொல்றீங்க இருக்குறாங்க இவன் வாங்கினதுல இருந்து. சோ அதனால அவனுங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இப்ப நீங்க எடுக்க சொன்னா நான் தாராளமா எடுப்பான், ஃபியூச்சரிஸ்டிக்கா என்ன பாக்குறதுக்கு தான் கிரிஞ்சா இருக்குமே ஒளிய மத்தபடி எடுத்துருவானுங்க. ஃபியூச்சரிஸ்டிக்ல வந்துட்டு அந்த ரோபோட் வந்து குங்கும வைக்குமா அந்த மாதிரி இருக்குமா இவன் மறுபடியும் வாங்குறேன் இவன் முற்போக்கெல்லாம் எடுக்க மாட்டான் ஃபியூச்சரா எடுக்கிறதுனா ப்ராக்ரெசிவாலாம் நம்ம எடுத்துருவானுங்கன்னு ஒரு பர்சன் கூட யோசிச்சிடவே கூடாது அந்த விஷயத்துல. டிஸ்னி இருக்கு எங்கால சன் டிவி பாருங்க, அவரே ராஜா அவரே ராணின்ற மாதிரி சன்னைக்கு சாப்பிட்டு வச்சிருக்காரு. அதுல எல்லாரும் பாத்து அண்ணா தேப்படத்தை டிவில போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஊர்ல பாட்டி எல்லாம் வந்துச்சுன்னா அடையங்கப்பா ரஜினி சீரியல் நடிக்க ஆரம்பிச்சாரா சூப்பர்பா அப்படிங்குவாங்க. ஒரு 60-70 வயசு பாட்டிங்க மைக்க நீட்டிட்டு இந்த கமலா தியேட்டர்ல இருந்து வெளில வராங்க போல, அந்த பாட்டி கிட்ட கேக்குறாங்க எப்படி படம் இருக்குன்னு, ரஜினிக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்றாங்க. இவனுங்க சொல்ற ஃபேமிலி ஆடியன்ஸ் வாயில இருந்து வருது இது. எனக்கு பாசமலர் பார்த்த மாதிரி இருந்துச்சு, என்ன ஒண்ணு பாசமலர்ல வந்து ஃபைட் இல்ல இதுல ஃபைட் இருக்கு அவ்வளவுதான், இதுக்கு ரஜினிக்கு எல்லாம் ரொம்ப தேவையில்லாத வேலைன்னு அந்த பாட்டி கேஷுவலா ட்ரால் பண்ணிட்டு போறாங்க. எங்க அவருக்கு கீர்த்தி சுரேஷ் வந்ததே தேவையில்லாத வேலைங்க, கீர்த்தி சுரேஷ் அம்மாவோட நடிச்சிட்டாங்க அப்புறம் இவங்களோட நடிச்சாங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க. சிவா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கீர்த்தி சுரேஷ வந்து நயன்தாராவோட ரோலுக்கு தான் தலை கூப்பிட்டுருப்பான், கூப்பிட்டு பார்த்துருப்பான் செட் ஆயிருக்காது சரி, பழைய மாதிரி தர்பார்ல பார்த்துட்டு இருப்பான் தர்பார்ல நயன்தாராவோடய சரி நயன்தாரா கூப்பிட்டு வா கீர்த்தி சுரேஷ தங்கச்சியா போடுன்னு போட்டிருப்பான், வேற ஒன்றும் இல்லை அவனுக்கு தேவை அவங்க ரெண்டு பேரோட காம்போசிஷன் சிவாக்கு. பட் நீங்க பாத்தீங்கன்னா தங்கச்சியா போட்டுமே அந்த இன்சஸ் ரிலேஷன் கட்டினா பாத்துங்க அங்க நிக்கிறான் சிவா. எல்லாமே நமக்கு தெரியுது பாக்க, நானும் அந்த படம் வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேவலமா தான் இருக்கும்னு சொல்லிட்டேன், அது எனக்கு என்ன கதைன்னு கூட எனக்கு தெரியாது. அது பாக்கையிலேயே அந்த சிவா மூவிஸ்க்கான செட்டப் விஸ்வாசத்திலயே இதேதான் எடுத்து வச்சிருந்தாரு, அதே செட்டப் அதே கிராமம் அதே அந்த நயன்தாராவை வந்து தலை முன்னாடி போவாரு நயன்தாரா பின்னாடி வருவாங்க, இதுல ரஜினி முன்னாடி போறாரு இவங்க பின்னாடி வர்றாங்க, சேம் செட்டப் அதே என்னதான் அது எப்படிதான் வந்து ஒரு மனுஷத்தன்மை இல்லாம எடுக்க முடியுதுன்னு தான் எனக்கு தெரியல. வெண்மை கலர் மேல மோகம் கொண்டு வந்ததே சீரியல்ஸ் தான் மோஸ்ட்லி. அந்த பொண்ணு வந்து எப்பயுமே மேக்கப்போட இருக்கும், தூங்கினாலும் எழுந்தாலும் பல்லு விளக்குனாலும் பிரஷ் பண்ணாலும் பாத்ரூம் போனாலும் சேம் மேக்கப். இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த பேரழகின்னு ஒரு சீரியல் வந்துச்சு கலர்ஸ் தமிழ்ல, அதுலதான் எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் டார்க் ஆர்டிஸ்ட் அவங்க வந்து இது பண்ணாங்க, டஸ்கி ஸ்கின்னோட கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரியலாவே
அவங்க அது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து இப்ப பாரதி கண்ணம்மால அவங்க ரோஷினிய கூப்பிட்டுருக்காங்க. இங்க சுந்தரின்ற ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து நேச்சுரலாவே டஸ்கியா இருக்கவங்க. மத்த கேரக்டர்ஸ்க்கு என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஃபேரா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து டார்க் மேக்கப் போட்டு விடுறாங்க. அவங்க வந்து அந்த டோட்டல் செட்ல இருக்க எல்லா பீப்புளுமே டன்ஸ் ஆஃப் ஒயிட் மேக்கப் போட்டிருக்கல, இவங்களுக்கு டார்க் மேக்கப். இத பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. அது ஃபுல்லாமே வெள்ளையாதான் இருக்கணும், அழகுன்றது வெள்ளை அப்படிங்கறத வந்து ஸ்ட்ராங்கா கொடுத்தது சீரியல்ஸ் தான். ஏன்னா அதை நம்ம கண்டினியூஸா பாத்துக்கிட்டே இருக்கோம், நம்ம கண்ணுக்கு அது ஃபுல்லாமே நார்மலான எதுவுமே தெரியறது இல்ல. இது ஒரு விஷயமா எடுத்துட்டோம்னா மெட்டி ஒலி எவ்வளவு பரவாயில்ல. மெட்டி ஒலியோட ஃபேன்ஸா இருக்கீங்கன்றதுனா மெட்டி ஒலியில இயல்பா காட்டியிருப்பாங்க. சரவணும் எனக்கு பிடிச்சதே அப்படிதான், நேச்சுரலா காட்டியிருப்பாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம இந்த ஃபேமிலி செட்டப்லயோ இல்ல இந்த ரிலேட்டிவ்ஸ் பூமர்ஸோ ஆல்ரெடி வந்து இருந்துட்டு, நம்ம ராக்லி கூட நம்ம அந்த கிரின்ஸ்டல்ஸ்ல கூட சொல்லியிருப்பாரு, ஏன் கருப்பா இருக்க, உன்னோட இன்னொரு ரிலேட்டிவ் பத்தி எவ்வளவு வெள்ளையா இருக்கான், இது தயிர் சாதம் சாப்பிடு, இது சாப்பிடுன்னு ஸ்டீரியோ டைப் பண்றவனுங்க ஆல்ரெடி நம்ம குடும்பத்திலே இருக்கானுங்க. தயிர் சாதம் சாப்பிடா இல்ல, என்னதான் நம்ம நூலாண்டிகள் அடிச்சாலும் நம்ம வீட்லயே அப்படி சில பேர் இருக்கானுங்க, அதனாலதான் சொல்றேன் சரிங்களா. ஆல்ரெடி இப்படி எல்லாம் பேசுறவனுங்க இந்த சீரியலை பார்த்தா வந்து அவனுங்களுக்கு இன்னொரு கேட்டலிஸ்ட் மாதிரி மாறிடுது. அது அவனுங்க இன்னும் அக்ரிவேட் ஆயிடுறானுங்க. அவனுங்க பாத்தியா, அவ இவனுங்க நாங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் போலன்ற மாதிரி அவனுங்களே நினைச்சுக்கிட்டு இன்னும் வந்து அதை ப்ரெஷரைஸ் பண்றது. நீங்க சொல்றப்போதான் எனக்கு இந்த மெட்டி ஒலியில எல்லாரும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு மாநிலமாவோ இல்ல கொஞ்சம் வெள்ளையாவோ இருப்பாங்கன்னீங்களா, கோபி மட்டும்தான் அதுல வந்து கருப்பா இருப்பாரு. பத்தாவதுக்கு அவர் ஒய்ஃப் வந்து நல்லா வெள்ளையா இருப்பாங்க. இப்ப கூட ரீசெண்டா அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆமா அதேதான். சோ அவங்க அந்த டைம்ல வர்றப்போ என் குடும்பத்துல அவ்வளவு பேசுறாங்க, பாரு அந்த பொண்ணு பாரு கிளி மாதிரி இருக்கு, இவன் பாரு நல்லா குரங்கு மாதிரி இருக்கான், கிளி கிட்ட இதென்ன குரங்கு கையில கொடுத்த பூமாலன்ற மாதிரி எல்லாம் எங்க வீட்டுல கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளவு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு கதை இருக்கு. எங்க அந்த கதைப்படி கோபியும் அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க சரிங்களா. அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் நடுவுல நடக்கிற விஷயத்துக்கு நடுவுல நம்ம யாரு போய் மூக்க நுழைக்க உள்ள கேக்குறேன். அது அவங்க பர்சனல், நீ யாரு உள்ள போய் இத கமெண்ட் பண்றதுக்கு சொல்லு. மாப்பிள்ள பொண்ணு போடுவாங்க, அது ரொம்ப பெரிய இது மாதிரி. அந்த பையனுக்கு வந்து 37 வயசு, இந்த பிள்ளைக்கு இப்பதான் 18 வயசு போதுங்க. உடனே நான் அங்கிள் நினைச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இவனுங்க அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டானுங்க. நான் காலேஜ் படிக்கிறப்பவே ஒரு பொண்ணுக்கு குழந்தை இருந்துச்சுங்க. அந்த பொண்ணு கரெக்டா வந்து அந்த 3 இயர்ஸ் டிகிரி முடிச்சாங்க, முடிச்ச கையோட அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அந்த குழந்தை இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு செகண்டோ தேர்ட் ஸ்டாண்டர்டோ படிச்சுக்கிட்டு இருக்கோங்க. இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க பாட்டு பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இந்த சரவணன் மீனாட்சி வந்தப்போ இந்த புதுசா கல்யாணம் ஆனவங்க இல்லன்னா இந்த அது எத்தனை பேரோட ரிங்டோனுங்க அது ஒரு காலத்துல. அது இல்ல இல்ல, நீங்க ரிங்டோனுக்கு சொல்றீங்க, பரவாயில்ல அந்த காலத்துல வந்து. ஆனா எது நல்ல ஒரு ரிவர்ஸ் தோன்னா ஏர்டெல், நம்ம ரஹ்மான் போட்டிருப்பாரு, நம்ம ரஹ்மான் போட்டிருப்பாரு, அதெல்லாம் நல்லாதான் இருக்கும். அதுதான் வந்து எங்க அப்பா கார் வாங்கின புதுசுல, அதுதான் எங்க அப்பாவோட டோனோ அது ரிவர்ஸ் எடுக்கிறப்போ. ஏங்க அது ஓகேங்க, அது ரிவர்ஸ் எடுக்கிற நல்ல டோனா இருக்கு. இப்போ ஏழை ஏழோன்னு பாடிக்கிறது ரிவர்ஸ் தானே, என்ன இப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீ கொஞ்சம் ஏற்கனவே அது அந்த கிரிஞ்சு அடைச்சு போய் தான் நம்ம வீட்டுல அடைச்சு போய் தான் கிடப்போம். இதுல கார் ரிவர்ஸ் எடுக்கும்போது தேவையான மியூசிக்லாம்
நம்ம சீரியல் பத்தி பேசிட்டு இருக்கப்போ இன்னொரு ரெண்டு சீரியல் இருக்கு, அது அடிக்கலன்னா என் மனசு ஆறாது. ஒண்ணு வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ், இன்னொன்னு வந்து பாண்டவர் இல்லம். இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? முடிச்சுட்டு நீங்க பாக்யலட்சுமிக்கு வரணும். நீங்க அது எட்டு மணி, இது எட்டரை. தெளிவா சொல்லிருங்க அந்த சீரியலோட மூல கரு என்ன, அவனுக்கு என்ன கிரிஞ்சு பண்றாங்க அப்படிங்கறத அப்படியே நீங்க அட்ரஸ் பண்ணிருங்க. அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் பத்தி அப்படிங்களா? அது வந்து ஒண்ணு இல்லைங்க, அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து பிரதர்ஸ் அண்ட் கோ இருப்பாங்க அஞ்சு பேரு. அவங்க வந்து அண்ணன் வந்து நாலு பேரு கல்யாணம் பண்ணிருப்பாரு அண்ணன். ஆனா வந்து அவரு குழந்தைய பெத்துக்க மாட்டாரு. காரணம் என்னன்னா தம்பிங்களை வந்து ஊருப்படியா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என் குழந்தை கூட முக்கியம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அப்படிதான் அவரு வாழ்வாரு. அவரு அதேதான், அதாவது எல்லாதான் முதலே சொன்ன மாதிரிதான். எந்த ஸ்கிரிப்டுமே உங்களுக்கு இல்லைன்றனால சினிமால இருக்கிற ஸ்கிரிப்டை தூக்கி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கானுங்க. சோ அதான் இதுலயே இப்படிதான் இருக்கும். இவரு வந்து கல்யாணம் பண்ணிருப்பாரு, ஆனா குழந்தை பெத்துக்க மாட்டாங்க. அதான் குழந்தை எப்ப பெத்துக்க மாட்டாங்கன்னா, பசங்கெல்லாம் ரொம்ப சின்ன பசங்களா பொடிசா இருப்பானுங்க. இவனுங்க வளர்ந்து அவனுங்களுக்கு மீச தாடி எல்லாம் வளர்ந்துரும். அப்பவுமே வந்து குழந்தைங்க இருக்காது. அந்த அம்மா வந்து எங்கா இருப்பாங்க. அதுல கூட ஒரு சீன் வரும் என்னன்னா, ஒரு வாட்டி ஓட்டர் ஐடி எடுக்க வர்றப்போ ஒரு ஒருத்தவங்களும் ஏஜ் சொல்லுவாங்க. முல்லை வந்து நான் வந்து 23 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்களும் பேர் சொல்றப்போ, இந்த ஆன்டியை கேக்குறப்போ அவங்க வயசு வந்து 35 அப்படின்னு உடனே அந்த சீரியல் இருக்கிறவங்க கலைப்பாங்க. என்னங்க இவங்க மட்டும் இன்னும் 35 இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அக்கா பிறந்தது வந்து 1985 தான், அதனால வந்து இன்னும் உங்களுக்கு வயசு போகல, இன்னும் அதே ஏஜ்ல தான். சைல்டு மேரேஜ் பண்ணிட்டாரு. பேசிக்கா சைல்டு மேரேஜ் பண்றதா அவங்க அப்படி முழுசிய முழு பூசணிக்காக சோத்துல மறைச்சிருக்கானுங்க, வேற ஒண்ணும் இல்ல. பீடோஃபைல் கூதிலாம் சீல் எடுத்துட்டு இருக்கானுங்க சொல்லுங்க. இப்ப அந்த கதையில எப்படி போயிட்டு இருக்குன்னா, அந்த இது அவங்களோட மதர் வந்து இறந்துருவாங்க. இறக்க மாட்டாங்க. அவங்க வந்து விக்ராந்தோட அம்மா, ஆக்டர் விக்ராந்தோட அம்மா. அவங்க வந்து அப்படி சொல்லக்கூடாது, விஜயோட சித்தி இப்படி சொன்னா அவ்வளவு கெஸ்டா இருக்கு. அவங்க விக்ராந்த் அவரே அந்த இதை யூஸ் பண்ணிக்கிறதில்ல, நீங்க இது பண்றீங்க சொல்லுங்க. விஜயோட சித்தி. அவங்க வந்து அவங்களோட கால் ஷீட் முடிக்கணும்னு இல்ல, ஏதாவது ஸ்டோரி லைன் முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து இப்ப மட்டை பண்ணிடுவாங்க, அவங்களும் இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் கண்ணன் தான் வந்து இப்போ அவருடைய மாமா, அதாவது அண்ணியோட அப்பா, அவங்க கூட போய் கடையில வந்து அவமானப்பட்டு வாழ்க்கையில எப்படி எல்லாம் முன்னேறாரு அப்படின்ற மாதிரி. இப்போ எடுத்துட்டு வந்துட்டானுங்க, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒண்ணு புரியுது. இப்ப அதுல என்ன கிரிஞ்சு எல்லாம் அதை மட்டும் சொல்லுங்க. அது தெரியும். இப்ப நீங்க எந்த கிரிஞ்சு அட்ரஸ் பண்றீங்க, என்ன லவ் மேரேஜ் என்ன கிரிஞ்சு அதை சொல்லுங்க. அதாவது எப்படின்னா நான் சொல்றேன் பாருங்களேன். அந்த ஃபர்ஸ்ட் பெரிய அண்ணன் வந்து ஆல்ரெடி நம்ம ராக்லி ஐயா சொன்ன மாதிரி ஆல்ரெடி கல்யாணம் பண்ணி இவங்க மூணு தம்பிங்களை பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தடுத்த இப்ப தம்பிங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆறதுன்றதுதான் ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு தம்பிக்கு கல்யாணம் ஆகுங்க. இதுதாங்க அவங்களோட டைம் லைனு. ஒரு 3 சீரியல் ஓடுதுன்னா, முத வருஷம் வந்து பெரிய தம்பிக்கு கல்யாணம் ஆறது, 2 வந்து எப்படி 2 தம்பிக்கு கல்யாணம் ஆகுது, 3 எப்படி 3 தம்பி கல்யாணம் ஆறதுன்னு தாங்க கதை. இவ்வளவுதாங்க. அதனாலதான் வந்து இப்ப என்ன பண்ணிட்டானுங்க, குழந்தைய உள்ள எடுத்துட்டானுங்க. எல்லா முத தம்பிக்கு குழந்தை பிறந்துருச்சு. இப்போ 2 அதாவது பெரிய அண்ணனுக்கு வந்து இப்ப குழந்தை பிறந்துருச்சு. அடுத்து வந்து 2 தம்பிக்கு குழந்தை பிறக்குமா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்குமான்றதுதான் இப்ப டைரக்டர் குடுக்கற அடுத்த கியூ. அதான் இந்த லூப்ல தான் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கல்யாணம், அதுக்கப்புறம் இப்ப குழந்தை, அப்புறம் குழந்தை ஸ்கூல்ல சேர்றது, அப்புறம் அவங்க வந்து பெரிசாயி கிளான் பண்ணுவாங்களா அப்படி போயிட்டுமா. இது வந்து எப்படின்னா, நம்ம ஒரு பூமரோட ஃபெட்டிஷ், ஒரு ஆவரேஜ் தமிழ் பூமரோட ஃபெட்டிஷ் தான் இந்த சீரியல்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் மறந்துட்டீங்க, 12th பாஸ் பண்ண அந்த கிரின்ஜ சொல்லவே இல்ல நீங்க. ஐயோ அதெல்லாம் ரொம்ப மோசங்க. எப்படின்னா அந்த கதிரன்றவன் வந்து 2 தம்பிங்க அந்த படத்துல, படத்துலன்றான் பாருங்க அந்த சீரியல்ல. அந்த கதிரை வந்து அவங்க ஒய்ஃப் வந்து மோட்டிவேட் பண்ணி, நீங்க வந்து எப்படியாச்சும் 12th பாஸும் பாஸ் ஆனோன்னு அந்த வீட்டுக்கே தெரியாம அவங்களெல்லாம் படிக்க வச்சு அவர் வந்து அந்த ஏரியாலே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துருவாரு. ஃபர்ஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம எப்பவும் போல ஏரியா ஃபர்ஸ்டா. ஆமா, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். குன்றக்குடி டிஸ்ட்ரிக்ட்லயே அவர் தான் வந்து டாப் ரேங்க் எடுத்திருக்காரு. பாத்துக்கோங்க, கேக்குறதுக்கே கொஞ்சம் காமெடியா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்றது,
உனக்கு பரவாயில்ல. டிவில இன்டர்வியூ எல்லாம் கூப்பிடுவாங்க டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் வச்சதுக்கு. நம்ம சன் டிவில எல்லாம் கேப்பானுங்க மைக் அண்டிட்டு, நீங்க 12th முடிச்சிட்டீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க ஃப்ரெண்ட்? நான் டாக்டரா, இந்த சமூகத்தையே நான் காப்பாத்த போறேன் ஃப்ரெண்ட்ஸ், நானு ஐஏஎஸ் ஆக போறேன் ஃப்ரெண்ட் அடுத்து, அந்த மாதிரி ஒரு கிரிஞ்சு பண்ணுவானுங்க அந்த இடத்துல. கடைசியில பார்த்தா அவன் உட்காந்து பொட்டலம் போட்டுக்கின்னு இருக்கான் பாண்டியன் ஸ்டோர்ல. எதுக்கு அவன் அவன் அடுத்து சரி ஒரு காலேஜ் போய் ஒரு டிகிரி வாங்குறானா கூட பரவாயில்ல, எதுக்கு அப்புறம் அந்த சீனை வச்சிங்க? 12th முடிச்ச வரைக்கும் ஒரு யூஸ்மே இல்ல. ஏன் பொட்டலம் போடுறான் அவன்? அவன் தாங்க கடை யாருங்க அப்புறம் பாத்துக்குவா சொல்லுங்க. ஏங்க இது சரி அப்புறம் எதுக்கு படிச்சான்? என்ன லுக் மாதிரி போயிட்டு இருக்கு, தெரியுதா? தெரியுதா? இது ஏதோ ஆடியன்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்களும் வாழ்க்கையில. அதாவது கதையே கிடைக்கலன்னா அவனுங்க வந்து அந்த கடைக்கு எடுத்துட்டு போயிருவானுங்க. அதாவது கடையில வந்து நாங்க கடை எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம், இந்த இடம் வாங்கியிருக்கோம், இந்த இடம் வாங்கியிருப்போன்ற அந்த சமயத்துலதான் வந்து யாருக்கிட்ட இருந்து நிலம் வாங்குறானுங்கன்னா இப்பதான் நம்ம பாக்கியலட்சுமி உள்ள என்ட்ரி ஆறோம். மகா சங்கமம் கிராஸ்ஓவர் எபிசோட் பெங்காலி சீரியல்ல வந்து நல்ல ஒரு ப்ராக்ரெசிவா எடுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. ஒரு லேடி டைரக்டர் தான் ரைட்டர் தான் எழுதி இருக்காங்க. சோ இட்ஸ் லைக் ரியலி ப்ராக்ரெசிவ். இவனுங்க தான் தமிழ்ல தான் வந்து இன்னும் எப்படி இழுக்கலாம் இத ஜவ்வாட்டம் அப்படின்னு வச்சிருக்கானுங்க. இந்த பாக்யலட்சுமி சீரியல்ல ஒரு கேரக்டர் ஒண்ணு வரும், ராதிகா. ராதிகான்னு அவங்க கேரக்டர் எப்படின்னா அந்த ஏமாத்துக்குன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி கேரக்டர் மாதிரி அந்த கேரக்டர் காட்டுறாங்க இல்லையா? ஆமாங்க. கஷ்டப்பட்டு டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த அம்மா ஒரு நலம் வச்சிருக்குன்னு காட்டுவானுங்க. குன்றக்குடியிலதான் அதுவும். சோ அந்த குன்ற இப்பதான் வந்து நீங்க மனசை திடப்படுத்திக்கணும். அந்த நலத்தை தான் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் காரனுங்க வாங்குறானுங்க அவனுங்க கடையை வந்து பிரம்மாண்டமா கட்டுறதுக்கு. அதுதான் அந்த கிராஸ் ஓவர் எபிசோடு. இதுல எப்படி நம்ம அவனுங்க அந்த நலத்தை வாங்குறானுங்க, நலத்தை வாங்கி இப்பதான் கட்ட ஆரம்பிச்சிருக்கானுங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அந்த கடையை. பாண்டியன் ஸ்டோர்ஸ் இப்போ அந்த இதுல ஓடிக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, இந்த மாதிரியாவது வந்து அட்லீஸ்ட் கடையை டெவலப் பண்ணுன்னு நினைக்கிறானுங்க. இந்த சூர்யா மாதிரி 10,000 ரூபாய் இருந்தா பொட்டி கடை வைப்பேன், 50,000 ரூபாய் இருந்தா மளிகை கடை வைப்பேன், 1,00,000 ரூபாய் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன்னு யோசிக்காம இருக்காரு. அதுக்கு இது ஹரியோட நாடார் பிரெயினை தான் நீங்க கேட்கணும். நாடார்ல நானு நான் கடை தானே வைப்பேன், நான் என்னதான் போலீஸா இருந்தாலும் நான் வந்து அடுத்து குரூப் 1 குரூப் 2 எல்லாம் எழுதி நான் வந்து பெரிய ரேங்கிங்க்கு போகணும்னு நான் யோசிக்காம நான் எப்படி நான் வந்து திருப்பி கடை வைக்கலாம்னு தான் யோசிப்பேன் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஒண்ணும் இல்ல, வீட்டு பக்கத்துல ஏதாச்சும் மல்லிக்கடை இருந்தா அந்த மல்லிக்கடை வச்சுட்டு வைக்கலங்க. அன்னைச்சு 5 லட்சம் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கலாமேன்னு கேட்டீங்கன்னா சிறுப்பால் அடிப்பான். அதுவே இந்த கடையே 5 லட்சத்துக்கு மேலடா அப்படிமா. இவன் எந்த வீட்டுல வந்து 5 லட்சத்துல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருப்பான்னு ஊம்புறான்னு தெரியல. வாடகைக்கு எடுத்து கூட வைக்க முடியாது, காம்ப்ளெக்ஸ் எடுத்து கூட. 5 லட்சம் ரூபாய்க்கு வேணா பொட்டி கடை வைக்கலாங்க இப்ப இருக்கிற நிலைமையில. இப்ப பொட்டி கடை வைக்கலாம் அவ்வளவுதான். லிட்டரலா கேட்டேங்க, அவன் இதாங்க சொன்னான் 5 லட்சம் தான் பொட்டி கடை வைக்கலாம் அப்படின்னு. அவன் மளிகைக்காரன் எனக்கு சொன்னான். கம்மிங் டு அடுத்த சீரியல் வந்து பாக்யலட்சுமி. பாக்யலட்சுமின்னு பாத்தீங்கன்னா கோபின்னு ஒரு கேரக்டர் இருக்கான். அந்த கோபிக்கு வந்து வழக்கம் போல வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க சின்ன வயசுலயே. அவங்க அப்பா அம்மாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து இதாண்டா கண்ணா உனக்கு பொண்ணு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த பொண்ணு வந்து நல்லா உனக்கு சமைச்சு போடும், உன்னோட 12வது வயசு பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் தரேன்டா, இந்தாடா அந்த 8 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கல்யாணம் வைக்கிறாங்களா கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சுக்கோங்களேன். சரி, கோபிக்கும் அவனையும் கல்யாணம் பண்ணிடுறாங்க. அவனுக்கு வந்து ஒரு 3 பசங்க ஆகி போயிடுது. கிட்டத்தட்ட 3 பசங்கன்னா எப்படி, அதுல பெரிய பையனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் 2வது பையன் வந்து இப்பதான் காலேஜ் முடிச்ச மாதிரி காட்டியிருக்கானுங்க. அவனுக்கு ஒரு சைட்ல ஒரு லவ் ட்ராக் ஓடுது. அடுத்து வந்து அவன் பொண்ணு வந்து இப்பதான் வந்து 10th or 11th படிக்குது. சோ அந்த மாதிரி 3 பசங்க இருக்காங்க. அவன் பொண்டாட்டிக்கு ஒரு நிமிஷம், அந்த பொண்ணு கேரக்டர் ஒண்ணு இருக்குன்னு சொன்னீங்களா, அந்த பொண்ணு கேரக்டர் தான் நான் சில மீம்ஸ் பார்த்தேன். அந்த பொண்ணு வந்து பல வருஷமா ஸ்கூல் படிக்கிறதாவே காட்டுறாங்களாமே பல சீரியல்ல. சீரியல் பண்ணிருப்பாளே அங்க சன் டிவில, அப்போ ஸ்டார்ட் பண்ணது ஸ்கூல் படிக்க. என்னன்னா இந்த மாதிரி 3 பசங்க ஆயி போச்சு. அவன் வந்து என்ன அளவு பிசினஸ் பண்றான்னு எங்களுக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது.
கோபிநாத் கன்சல்டன்சின்னு ஏதோ ஒண்ணு வச்சுட்டு இருக்கான். சரி கன்சல்டன்சினா என்ன மயிரிடா பண்றது, ஒரு நாள் கூட காட்டினது இல்லைங்க. கடைசியில பார்த்தா அவன் வந்து இந்த லோன் வாங்கிட்டு லோன் கட்டாதவனுங்க எல்லாம் போய் மிரட்டுவானுங்க பாருங்க, குண்டாசு அந்த வேலைதான் அந்த கம்பெனி வச்சு நடத்துறானுங்க. இந்த இடத்துல வந்து ராதிகான்னு ஒரு கேரக்டர் என்டர் ஆகுது. நம்ம அப்பவே சொன்ன மாதிரி கோபியோட கிளாஸ்மேட் அவங்க, காலேஜ் மேட்டு. கோபிக்கு வந்து அப்பவே ஒரு மாதிரி காதல் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு, ராதிகா மேல ஒரு கண்ணு. நம்ம ஐயா பார்த்த உடனே சரி திஸ் இஸ் த டைம் டு சீட் ஆன் பாக்யான்ற மாதிரி நம்ம கோபி வந்து இவங்களுக்கு ரூட் விடுறாரு ராதிகாக்கு. ராதிகாவை வந்து அவர் புருஷன் கிட்ட இருந்து காப்பாத்துறது, அவங்க பொண்ணை வந்து காப்பாத்துறது, அந்த மாதிரி சில பல ஹீரோ ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி ராதிகா மனசுல இடம் பிடிச்சிடுறாரு நம்ம கோபி. இவர் எப்ப சீட், அதாவது இவர் இப்ப எப்ப சீட் பண்றாரு, அவருக்கே வந்து மீச முளைச்ச அளவுக்கு ஒரு பையன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சீட்டிங் ஸ்டோரி எல்லாம் ஆரம்பிக்கிறான். அவனுக்கே இப்ப கல்யாண வயசாயி அவனே லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்லதான் இவர் வந்து இப்ப வந்து பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கி அங்க போய் நான் ராதிகா கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான். இல்ல அதாவது அவங்க பிரிஞ்சு ராதிகா போய் இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்ல, அவங்களுக்கு வாழ பிடிக்கல, அவங்க சின்ன வயசு கல்யாணம் வச்சுட்டாங்க. அவங்க பிரிஞ்சு போகணும் அப்படின்னா மியூச்சுவலா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா அவங்க பிரிஞ்சு போயிட்டு அது பண்ணி வைக்கலாம். பட் இவங்க இந்த ஏன் மாதிரி சுத்தரா பாத்தீங்களா, அதான் எங்க பிரச்சனை. அதுதான் எனக்கு ரொம்ப, ஏன்னாங்க நீங்க வந்து சீட் பண்றீங்கன்னு அவனுக்கு பச்சையா தெரியும். அதுக்கப்புறம் இல்ல நான் இல்ல கதை ஒரு கோர்வையா போனாதான் அது நல்லா இருக்கும். என்னன்னா அதுக்கப்புறம் நம்ம பாக்யா வந்து ஒரு அவங்களுக்கே மனசுல ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி, எல்லாரும் வேலைக்கு போறாங்களே நம்ம எதுவுமே பண்ணலையே எதுவுமே பண்ணலையே, நம்ம புருஷங்காரன் வந்து நொட்டை சொல்லிக்கிட்டே இருக்கான், நீ ஏன் வேலைக்கு போகாம ராதிகா வீட்டுலதான் உட்காந்துக்கிட்டு திரியிற காலில இருந்து ராத்திரி வரைக்கும், நீ வந்து பாகியலட்சுமிய பார்த்து நீ வீட்டுல எந்த வேலையும் பண்ணாம சும்மாதான் இருக்கானு குற்றம் வேற இதுல. எங்க அந்த அம்மா வந்து இவனுங்களுக்கு சட்னி அரைக்குது, சாம்பார் போடுது, ஒரு ஒருத்தனுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்குது, வீடு கிளீன் பண்ணுது, இதுக்கெல்லாம் நீ என்ன காசு கொடுத்துட்டா தெரியுற, நீ ஜாலியா வர போற. அம்மா பேசுற ஏச்சையும் பேச்சையும் வேற வாங்குது. அவ அம்மா கேரக்டர் ஒரு திருப்பாலே சச்சன் இரிட்டேட்டிங் கேரக்டர். அப்படியே அந்த உத்தம புத்திரன்ல வருவா பாருங்க அவ, பாக்கியராஜ் தெரியும் தெரியும் அவங்களுக்கு தான். அந்த அம்மா, அந்த அம்மா வேற டெய்லி ஓவரா பேசிக்கிட்டு தெரியும். மாமனார் தான் வந்து டிஃபெண்ட் பண்ணுவாரு பாக்யாவை. மாமனாரும் பாக்யாவோட ரெண்டாவது பையனும் எலில், எலில்ன்ற அந்த கேரக்டர் மட்டும் தான் ப்ராகிரசிவா காட்டியிருப்பானுங்க அந்த சீரியல்லையே. என்னன்னா அவங்க முத பையன் வந்து ஒரு வேற மதத்தை சார்ந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி ஒரு ப்ராகிரசிவான வாழ்க்கை வாழ்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா அவன் மகன்னு பாத்தீங்கன்னா அவன் பூமர் குதியான் தான், கோபி மாதிரி தான் இருப்பான் அவனும். கிட்டத்தட்ட கோபியோட ஜெராக்ஸ் தான் அவனும். சரி அப்பனா நீங்க அவன பூமனே அட்ரஸ் பண்ணுங்க. அவன் வந்து வேற மதத்துல கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லாம் அவன ப்ராகிரஸ் ஏத்துக்க முடியாது. அவன் லைஃப்ல அவன் எப்படி இருக்கணும் அதை பொறுத்தா நீங்க சொல்லணும். சொல்லுங்க. இதுலதான் இதுல ஒரு சின்ன சைட் ட்ராக் போறேன்னா, அவன் வந்து ஒரிஜினலாவே ரியல் லைஃப் பாய் ஃப்ரெண்டு யாருன்னா செம்பருத்தி சீரியல்ல வர பொண்ணோட ரியல் லைஃப் பாய் ஃப்ரெண்ட் அவன், ஷாபனாவோட பாய் ஃப்ரெண்ட் அவன். இது வந்து கூடுதல் தகவல் இது, சரிங்களா? நம்ம இப்ப கிசு கிசும் பேசிட்டோமா இதுல புரிஞ்சா? வலைபேச்சு ரிக் சான்செஸ் கேட்ட மாதிரி வந்துருச்சு பாருங்க வலைபேச்சு. பாக்யா ஆல்சோ ஹாஸ் அ பிசினஸ் வேர் ஷி குக்ஸ் அண்ட் கிவ் ஃபுட் டு பீப்புள் அரௌண்ட் ஹர், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சிருக்காங்க. என்னன்னா பாக்யாக்கு சமைக்கிறப்பெல்லாம் ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குங்க. எங்க இருந்துதான் அந்த அம்மாவுக்கும் தடங்கள் வரும்னு தெரியாது. அந்த அம்மாக்கு மாத்திரம் எல்லா தடங்களும் வருங்க, ஊர்ல இருக்கிற எல்லா தடங்களும். இதுல ஃபர்ஸ்ட் சமைக்கிறப்போ மருமக சமைக்கிறாளே சரி பிசினஸ் நடக்குது நம்மளுக்கும் நம்ம பேர்ல தானே நடத்துறான்ற அறிவு கூட அந்த மாமியார் காரிக்கு இல்லாம உப்ப தூக்கி எள்ளி போட்டுருங்க. எப்படி பாக்யா வராருன்றதுதான் ஒரு ரெண்டு வாரம் கதை. அதாவது எப்படின்னா ஒரு நாள் சமைக்கிறத எப்படி ரெண்டு வாரம் இழுக்கலாம். இதுல வேறங்க இப்ப வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறான், பாக்யா வந்து என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல அம்மா, எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு நல்ல மருமக, ஆனா எனக்கு ஒரு நல்ல மனைவியா இல்லையே. என்ன சொல்றத சொல்லுங்க. அவனா இப்பதான் வேலைக்காரி மாதிரி ஸ்டிக் அடிக்கிறான், வீட்டுக்கு மருமகளா ஓகே, சமயக்கறியா ஓகே, பட் இதுக்கு மட்டும் இல்ல அப்படின்னு கிராஸ் அடிக்கிறான். அதுக்கு மட்டும் என்ன இப்படி பாக்குறான் பொண்ண. அந்த சீரியலோட ஹை பாயிண்டே வந்து கடைசியில கடைசி ஒரு மூணு வாரமா தான் வந்து அந்த சீரியல் பாத்துட்டு இருக்கிறவங்கள மனசெல்லாம் இப்பதான் குளிந்துகிட்டு இருக்கு. அதாவது கோபி சீட் பண்றத வந்து அவங்க அப்பாவே பாத்துறான்.
நீ வந்து எனக்கு என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது, அவ கூட இருக்கிற எல்லா கனெக்ஷன்ஸையும் நீ கட் பண்ற, கட் பண்ணிட்டு நீ பாக்யாவோட தான் நீ சந்தோஷமா இருக்கன்றான் அவங்க அப்பா. சோ இப்படியே ஓடிக்கிட்டு இருக்க. ஆனா பெங்காலியில என்ன ஆயிப்போச்சு, ஒரு கட்டத்துல இவன் சீட் பண்றதெல்லாம் தெரிஞ்சு இந்த அம்மாவுக்கு தனியா கல்யாணம் ஆயிரும், கோபியும் அந்த ராதிகாவும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, அந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டானுங்க. இவனுங்க இப்படி பண்றதுக்கு என்னங்கிறேன், அதான் நான் கேக்குறேன். அந்த சீனை எடுத்துட்டு வர்றதுக்கு தான் இவனுங்க வந்து இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இருக்கானுங்க. அதுதான் வந்து அந்த ஹை பாயிண்ட் அந்த சீரியல்ல. பாண்டவர் இல்ல, அது ஏன் நான் பர்சனலா அடிக்கணும்னு சொல்றேன்னா, அதுல இருக்கிற வந்து அதுல இருக்கிற ஒரு ஹீரோயின் என்னோட கிளாஸ்மேட், அதனாலயே வந்துட்டு அந்த படத்தை ஆச்சு அந்த சீரியல போட்டு அடிக்கணும்னு இருக்கேன். அதுல இருந்து ரொம்ப சிம்பிள் தான் என்னன்னா, இந்த மெட்டியோலி படத்துல ஆச்சு, ஐயோ படம் படம் வருது பாருங்க, மெட்டியோலி சீரியல்ல நடிச்ச மாமனாரா இருந்த டெல்லி குமார் வந்து டெல்லி கணேஷா, டெல்லி குமார் இவருக்கு கீழாதான் டெல்லி குமார் கீழே அஞ்சு பசங்க இருப்பாங்க, ஒரு வேலைக்காரர் இருப்பான். இவங்க வந்து ஒன்லி மென்ஸ் ஃபேமிலி, அதாவது இவங்களோட பிரதர் ஒருத்தர் வந்து அவங்க கல்யாணம் ஆகும், அந்த கல்யாணத்துல ஒரு குளறுபடினால அவர் இறந்து போயிடுவாரு. ஸோ அதனால இவங்களோட பிரதர்ஸ் எல்லாரும் ஒன்னா இருந்து இனிமே நம்ம கல்யாணமே பண்ணிக்கூடாது, நம்ம எல்லாம் வந்து சிங்கிளா ஒண்டி கட்டையா இருக்கணும், முரட்டு சிங்கிள் பண்ணிக்கணும், நீ நானும் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டுறானுங்க. அதுல வந்து இவங்களோட இது கசின் தான், அதாவது ரிலேட்டிவ் மாமா பொண்ணு அந்த மாதிரி சொல்றதுல ஒரு பொண்ணு பாச்சரா இருப்பாங்க, இன்னொரு பொண்ணுதான் நான் சொல்ற என் ஃப்ரெண்டான அவங்க வந்து மில்க் பிசினஸ் பண்ணுவாங்க. அந்த பிசினஸ் பண்ணிட்டு அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பொண்ணு பாக்ஸரு ப்ரொக்ரஸிவா இருக்கிறப்போ அந்த குடும்பத்திலேயே இருக்கிற சின்ன பையன் யாரோ அவனை வந்து இவங்களுக்கு ரொம்ப விருப்பம் ஆயிடும், கல்யாணம் பண்ணிப்பாங்க. இந்த அம்மா ஃபர்ஸ்ட் உள்ள போவாங்க முத மருமகளா, இந்த முத மருமகளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு மல்லிகா இந்த பொண்ணும் வந்து பின்னாடியே போவாங்க. அந்த பொண்ணுக்கு நிறைய ப்ராப்ளம் நடக்கும், ஏன்னா அஞ்சு பசங்கள இவங்க வீட்டுல வந்து ஒரே கொடுமை பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா இந்த பொண்ணுதான் நீ எவ்வளவு பெரிய பாக்ஸரு அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் பண்ணி 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 இவங்க வந்து பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப அந்த சீரியல் வந்து எந்த நிலைமையில வந்து நிக்குதுன்னா, இப்ப அவங்க அஞ்சு பேரும் ஏதோ ஒரு நிலத்தை விற்கணும் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்திருக்காங்க. சோ அந்த சிஸ்டர்ஸ் எல்லாரும் ஒண்ணுக்கு வந்து இப்போ அந்த அஞ்சு பசங்களும் ஒண்ணு சேர்ந்து எப்படி அந்த நிலத்தை வந்து மாத்தி விடணும் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கு. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, இவனுங்க அஞ்சு பேரும் பசங்கன்ற ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு பண்ற கிரிஞ்சுத்தனம் ஓவரா இருக்கும். பொண்ணு கிட்ட வந்தா அப்படியே வந்துட்டு மூச்சு காத்து படக்கூடாது, அந்த பொண்ணு அங்க இருந்துச்சுன்னா இந்த இவன் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருப்பான். அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து என்ன சொல்றது, ஒரு பாதிரா நீங்களா பொண்ண பார்த்தா வண்ணம் பாப்போங்க. எங்க ஹிப்பா பண்ணா இந்த படத்துல மாறி இருக்காரு சிவகுமார் சபதத்துல, எத்தனை வாட்டி நான் சொல்றத சொல்லுங்க பாப்போங்க, அவ்வளவு சீக்கிரம் நம்ப முடியாதுங்க பாப்போங்க. நாதஸ் முன்ன மாதிரி இல்லங்க, அவனே சொன்னானா ஒரு தாத்தாக்காக பயப்படுவாங்க. அந்த பெரிய சாமி அவரு பெரிய சுந்தரம்ன்ற அவங்க தாத்தா அவருக்குதான் பயந்துட்டு இருப்பானுங்க, பயந்து பயந்து இந்த அஞ்சு பேர பசங்களும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப கல்யாணம் எல்லாம் ஆயிடும், அப்படியே ப்ரொக்ரஸிவ், அதாவது இப்ப ப்ரொக்ரஸிவா போற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. ஆனா ப்ரொக்ரஸிவ்ன்ற பேர்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு கேரக்டரை வந்து பொம்பளை வேஷம் போட்டு அவரை வந்து ஏமாத்துற ஆள் மாதிரி வச்சு இப்ப அப்படியே கதையை மூவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுதான் இவனுங்களோட ப்ரொக்ரஸிவ் தாட் அந்த சீரியல்ல. இவனுங்க வந்து இந்த வாடையெல்லாம் பார்த்தா 90s கிட்ஸ் குஞ்சு தூக்காதவனுங்க கதை மாதிரியே இருக்கு. இதெல்லாம் கேட்டா அவனுங்களே அதான், இந்த ஒரு இந்தியன் கல்ச்சர் இல்லைன்னா இந்த பாதி ஆம்பளைங்களுக்கு இந்தியால கல்யாணம் ஆகும்னு நினைக்கிறீங்களாங்க சொல்லுங்க. முக்கால்வாசி பேருக்கு ஆகாது, எல்லாம் உட்காந்து கடைசியில பூசணிக்காவை தான்டா ஓத்துக்கிட்டு திரிவீங்க. பூசணிக்கா ஸ்நாக்ஸ் தான் எகுறோம். அதான் இந்த கல்ச்சர்னாலதான் நீங்க சொல்ற மாதிரி பாதி முக்காவசி பேர் கல்யாணமே ஆகுது. இன்னொன்னு, இவனுக்கு வந்து டைவர்ஸையே வந்து ஒரு இதுவா பாக்குறது, டைவர்ஸ் எல்லாம் தப்பு சொல்லிட்டு இவனுக்கு அந்த டைவர்ஸோட அந்த இதை எடுத்து காட்டுறது பாத்தீங்கன்னா, இந்தியாலதான் டைவர்ஸ் இருக்கிறதுல கம்மியா நடக்குது. அதுல என்ன பெருமைன்னு தெரியல எனக்கு. ஓகே, இல்ல அதாங்க டைவர்ஸ், ஓகே டைவர்ஸ்ங்கிறது ஒரு நெகட்டிவ் ஷேட்ல பாக்கும்போது ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறாங்க, ஒரு சோகமான சம்பவம் வச்சுப்போமே. ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க வந்து உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் வந்து மனஸ்தாபம் இருக்கு, ரெண்டு பேரும் நாட் ஹாப்பின்றப்போ நீங்க தாராளமா டைவர்ஸ் வாங்கிட்டு போலாங்க. இட் அஃபெக்ட்ஸ், இஃப் யூ ஹேவ் அ கிட் இட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் தெம். நீங்க போடுற ஒரு ஒரு சண்டையும் பார்த்துதான் அவனுக்கு என்ன மென்டல் ட்ராமா இருக்கும், இல்ல அவளுக்கு என்ன மென்டல் ட்ராமா இருக்கும்ன்றத நீங்க யோசிக்கிறதே இல்லை. கடைசி வரைக்கும் இந்த சமுதாயம் என்ன பேசுன்ற ஒரே கவலை தான்.
யாவானோ வந்து ஒன்னும் புடுங்க போறது இல்லைன்றது இவனுங்களுக்கு புரியவே போறது இல்ல கடைசி வரைக்கும். இப்ப நான் வந்து இது குடுக்கறேன், இப்ப அந்த சீரியல்ல நீங்க வந்து ஓவரா கிரிஞ்சா பாக்குற அந்த கலாச்சாரத்தை உங்களுக்கு தூக்கி பிடிப்பானுங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன், ஆளுக்கு உங்களுக்கு தோணும் ஒரு ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்றேன். பொதுவாகவே காமனான பாயிண்ட்ல வந்துட்டு இந்த தாலி கட்டிட்டா வேற வழி இல்ல, வாழ்ந்துதான் ஆகணும் அப்படிங்கறது இது மூவிஸ்லயும் சரி சீரியல்லையும் சரி இருக்கு. இந்த இடத்துலதான் வந்து நான் ஒரே ஒரு சீரியல் பேர் சொல்லணும், இப்ப ஆரம்பிச்சிருக்கானுங்க ஒரு ரெண்டு மூணு மாசம் முன்னாடி, தென்றல் வந்து என்னை தீண்டும் போதுன்னு ஒரு சீரியல் விஜய் டிவில. அதாவது என்னன்னா விஜய் டிவில என்னன்னா அந்த ப்ரோமோவே பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு பொண்ணும் ஒரு பையனும் போய் லவ் மேரேஜ் பண்ண போவாங்க, தாலி கட்டி இருப்பாங்க, தாலி கட்டிட்டு அந்த ஹீரோ வந்து அப்போ வந்து ஒரு ரவுடி கேங்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸோ அதனால அந்த கப்பல் எப்படி பிரிக்கலாம்னு யோசிக்கிறப்போ நம்ம ஹீரோயின் என்ட்ரி கொடுத்து அவங்க ஒரு ப்ராக்ரெசிவான உமன் இங்கெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காங்கன்னு காட்டிட்டு அந்த அம்மா போய் நின்று சண்டை கொடுக்கும். சண்டை கொடுத்துட்டு இந்த ஹீரோ என்ன பண்ணுவான், சரி அவனுங்க தாலியை தானே அறுக்கக்கூடாதுன்னு சாமி கழுத்துல இருக்கிற தாலி எடுத்துட்டு, சாமின்னு சொல்லக்கூடாது, அந்த சில கழுத்துல இருக்கிற தாலியை எடுத்து இந்த அம்மா கழுத்துல போட்டுருவான். போட்டதுக்கு அப்புறம் அந்த அம்மா வந்து ப்ராக்ரெசிவா இருந்த அம்மா இப்ப வந்து அப்படியே கலாச்சாரமா இருக்கிற அம்மாவா மாறிடுவாங்க. இல்ல அந்த இடத்துல அவங்க உண்மையிலே ப்ராக்ரெஸ் என்ன சொல்லுவோம், இந்த லூசு புண்டை சில மேல கிடக்கிற இதை கொண்டு வந்து மேல போறியா, இது மேல இன்ஃபெக்ஷன் தூக்கி கழட்டி போட்டுட்டு போட புண்டன்னு சொல்லி அமிச்சு 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 விட்டுறோம் நடிச்சு. அதான் சொல்றான், அது வெறும் கயிறு தானே நான் உன் கழுத்துல கட்டுறேன் இப்ப நீ கழட்டிக்கோன்றான். அவனும் அப்படிதான் நினைச்சு சொல்றான். ஆனா இந்த அம்மா இல்ல, நீ எனக்கு தாலி கட்டிட்ட, இனிமேல் கணவன் தான் கல்கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு அந்த அம்மா வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் மழையிலையும் வெயிலையும் அசிங்கப்பட்டுக்கிட்டு நிக்குது அவ்வளவு பெரிய வீடை வச்சுக்கிட்டு. இன்னொன்னு வந்து இந்த நம்ம சொன்ன மாதிரி இந்த டைவர்ஸ் டைவர்ஸ் அப்படிங்கிறது இந்த சூதுகோம் படத்துல விஜய் சேதுபதி எடுப்பான் பாத்தீங்களா, அந்த அஞ்சு ரூல்ஸ் வச்சு அந்த மாதிரி உள்ளுக்குன்னு ஒரு ரூல்ஸ் போர்டு இருக்கு, இந்த டைவர்ஸ் அறவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவானுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல கலாச்சாரத்துல உள்ள வச்சுதான் இந்த சீரியல் எல்லாம் எடுக்கிறானுங்க இல்லையா. ஆமா, அந்த மாதிரி நீங்க கிரிஞ்சா பாக்குற ஏதாச்சும் கலாச்சாரம் தான் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க கூடாதுங்க. அது இருக்கு ஆண்ட்ரிப்ரூனியரா அந்த பொண்ணு இருக்கும், நல்லா படிச்சிருக்கும் அவங்க சொன்னாப்லதான். ஆனா அதுக்கப்புறம் வந்து மாமியார நான் வந்து கண்டிப்பா நான் எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணியே தீருவேன், உங்க வீட்டுல நான் ஒரு பொண்ணு ஆவேன் அப்படின்னு மாறிடும். அதுக்குன்னு எவ்வளவு ட்ரீம்ஸா இருந்தாலும் எவ்வளவு வேணா அது படிச்சிருக்கோம், உங்க வீட்டுல எப்படி வேணா வளர்ந்துருக்கோம்னா ஆஃப்டர் மேரேஜ் சாரிக்குள்ள புகுந்துரும். அது ஒரு விஷயம், அதுக்கு முன்னாடி என்னத்த வேணா போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் சாரிக்குள்ள புகுந்துரும், அதுதான் டிஃபால்ட்டான ஒரு விஷயம். அப்புறம் அது என்ன பண்ணுவோம், அந்த மாமியார ப்ளீஸ் பண்றது, அந்த மாமியார் எப்படி எல்லாம் வந்து அவங்கள வந்து மயக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளேயே போயிட்டு இருக்காப்லயே இருக்கும். அதான் இருக்கிறதுலயே அட்மோஸ்ட் கிரிஞ்சு, வேற வேலையே இருக்காதா, அந்த மாமியார் எப்படிறா அது குடுக்கற வேலையில எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதை பண்றது மட்டுமே அதனுடைய வேலையா வச்சிருக்கும். அதுல இருக்க அந்த மருமகளா எப்படி இருக்காங்களா இல்லையான்றதுதான் கதையே. மாமியார் சொல்ற ஒரு ஒரு டாஸ்கையும் எப்படி முடிக்கிறாங்க, எவ்வளோ அந்த டாஸ்கை முடிச்சு நம்ம ஒரு ஜிடிஏ மிஷன் ஆடுற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த மாமியார் மிஷன். அவங்களுக்கு இல்ல ஸ்பிட் கேம்ங்கற, நானு மாமியார் வந்து மிஷனா எடுத்து சுட்டுவாங்க போல. அதனால ஐயோ மாமியார் மனசு கஷ்டப்படக்கூடாது, என்ன மயிருக்க என்ன கஷ்டப்பட்டா என்னங்கிற, மாமியார் கொடுக்குற டாஸ்க் எதுக்கு முடிக்கணும், மாமியாருக்கு பிளீஸுங்க ஏன் இருக்கணும்னு கேட்கிறேன். அந்த பொண்ணு இண்டிபெண்டா வந்துச்சு, அவன் என்ன சொல்ற அவங்களுக்குள்ள அவங்க சந்தோஷமா இருக்காங்களா, அவங்களுக்குள்ள அந்த விட்டு கொடுத்து போய்க்கிறாங்களா, அது ஓகே அந்த அளவுக்கு. அதுலயுமே அவங்க இண்டிபெண்டா இருக்கிறதா கரெக்ட், உள்ள அவங்க ரிலேஷன்ஷிப்ல விட்டு கொடுக்கறது ஓகே, அதை விட்டுட்டு மாமியார் எவ அவளுக்கு எதுக்கு பிளீசிங்கா இருக்கணும், எதுக்கு வந்து அப்படியே என்ன சொல்றது இந்த வீட்டுக்கு அடங்கின மாதிரி எதுக்கு இதெல்லாம் கேக்குறேன். இந்த ராஜாராணி பாட்டு சின்ன தம்பி எல்லாமே இது இது ஒட்டியான கதைகள் தான். அப்படியே மாமியார பிளீஸ் பண்றதுக்காண்டி அந்த பொண்ணு அப்படியே சேஞ்ச் ஆயிரும் மொத்தமா. இந்த ராஜாராணி டூன்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தாங்க என்னன்னா அந்த என் கணவன் என் தோழன் சொன்ன பாத்தீங்களா, அந்த சீரியலோட ரீமேக் என்ன கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றானுங்களோ அதுவே வந்து இவனுக்கு அப்படியே தமிழாக்கம் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஆமா ஆமா, அந்த சீரியல் வந்து இப்ப என்ன என்ன நோடிட்டு இருக்க சீரியல், இப்ப வந்து சந்தியா வந்து போலீஸ் ஆக போறாங்க. இல்லங்க அந்த சீரியல் பேர் கேக்குறேன், தமிழ்ல ஓடுதுல்ல ராஜாராணி 2. ஓ அதான் ராஜாராணி 2வா, அது நான் இந்த இந்தி சீரியல்ல ஓடும்போது பாத்திருக்கேன். அது இந்தி சீரியல் அதுல அதுல கேமியோ வந்து இவர்லாம் வருவாரு, ஷாருக்கான்லாம் வருவாரு கேமியோ. ஆமா ஆமாங்க, அது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இவனுக்கு பரவலாமா இருக்கும் அப்ப நல்லா தாங்க இருந்துச்சு எல்லாமே.
இப்ப பாக்குறப்ப தாங்க எல்லாம் அப்போ நான் அப்ப புரியல இப்ப புரியுதுன்ற மாதிரி தாங்க சிம்பு டெம்ப்ளேட் தாங்க எனக்கு ஞாபகம் வருது. அந்த டயலாக்ஸ்லயே ராகாரண்யூல அந்த மாமியார் வந்து சொல்லிட்டே இருக்கும், ஒரு பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும், என் மாமியார நான் மதிச்சு வாழ்ந்தேன், நீ ஓ மாமியார மதிச்சு வாழணும், ஒரு ஆம்பளை கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும், அவன் ஆம்பளை அவன் என்ன வேணா பண்ணுவான், நீ என்ன பண்ணுவ. அதுல என்ன மோஸ்ட் எசென்சியல் ஒண்ணுனா அந்த மாமியாருக்கு படிச்ச மருமகளா அவங்க இருக்க கூடாது, இவங்க தெரியாம படிச்சுட்டாங்க அப்படின்ற உண்மையை வந்து அவங்க மறைச்சிருப்பாங்க. சோ அதை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க பாத்துக்கோங்க ஒரு சீரியல் ஃபுல்லா. நீ படிச்சதை மறைச்சிட்ட, நீ படிச்சினா உனக்கு அவ்வளவு துங்குறா அப்படின்றாப்புல கொண்டு போவாங்க அவங்க. உங்க அம்மா அப்பா கிட்ட உன்னால சண்டை போட முடியல, ஏன் என்ன படிக்க வைக்கலன்னு அந்த வன்மத்தை தூக்கிட்டு வந்து உன் மருமகம் மேல நீ கக்கிட்டு இருக்க. இப்ப இவரு திருமாவளவன் எல்லாம் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நம்ம இப்ப உனக்கு சொல்றோம்ல இவனுக்கு அந்த ஜாதி விரிப்பு பண்ணிட்டு இருக்கும்போது அடி படிக்க தற்புரி உனக்கு எல்லாம் என்னடா அதுன்னு சொல்ற, அதே வந்து அவர் தப்பாதான் சொல்றாரு, நீங்க அப்படி பண்ணாதீங்க, அவன் படிக்கலான்ட்டு அதுக்கு காரணமும் அவன் வந்து ஒரு விக்டிம் தான், நீங்க அந்த விக்டிமே அப்படி பிளேம் பண்ணாதீங்கன்னு அவரு சொல்றாரு. அந்த அளவுக்கு அவங்க பேசுறாங்க, இருந்தாலும் நம்ம இவனுக்கு மேல கடுப்புல பேசுறோம், பட் இவனுக்கு எந்த அளவுக்கு பேசுறோம் அப்படியே அதை அந்த இதே தலையிலா போட்டு படிச்சிருந்தா வேணாம் வீட்டுக்கு, இதெல்லாம் என்ன லாஜிக்கு? ஏன்னா வந்து அவன் பையன் படிக்கலைங்க, அவன் பையன் வந்து ஸ்வீட் கடை வச்சிருக்காங்க, பையனுக்கு படிப்பு இல்லாம ஒரு பொண்ணை கட்டி வச்சாதானே பையனை மதிப்பா, இல்லன்னா ஏ பொச்ச சாத்திக்கிட்டு இருறா நான் வேலைக்கு போறேன் வீட்டுல உட்காந்து கக்கூஸ் கழுவிடான்னு சொன்னா பையனோட மானம் போயிரும்ல. அதான் இவங்களை பொறுத்த வரைக்கும் படிச்ச மருமக வந்துட்டு வீட்டு கடங்க மாட்டா அப்படிங்கறதான் அவங்க மறுபடியும் மறுபடியும் போர்ட்ரேட் பண்றது இல்லையா? இல்லைங்க, அப்படி இருந்தா இருந்தா கூட என்னன்றா அந்த பொண்ணு சம்பாரிச்சு போட்டு ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கிறதுல என்ன உனக்கு கெட்டு போகுது சொல்லு. அதான் இவங்களுக்கு எரிச்சலே, அந்த பொண்ணு இண்டிபெண்டா இருக்க கூடாதுங்க, இதுனாலும் வீட்டுல கேட்டுதான் பண்ணணும், சொந்தமா எதுவும் பண்ணக்கூடாது, அதுதான் இவங்களுக்கு. அது போக நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த மாமியார் வந்து என் மாமியாருக்கு நான் விசுவாசமா இருந்தேன் எனக்கு விசுவாசமா இருக்கிறது வந்து நீங்க சொல்றீங்க, பட் அதை அப்படி தலையில திருப்பி போட்டு பார்த்தா என் மாமியார் எனக்கு இப்படி கொடுமை பண்ணா அதே நான் உனக்கு பண்றேன்ங்கிறதா இங்க நடந்துகிட்டு இருக்கு. புருஷனுக்கு ஆசைப்படுறது அவனுக்கு கல்யாணம் ஆனாலுமே அவனதான் வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது அத ஹீரோயினுக்கு. அந்த பையனுடைய அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த பொண்ணை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு, அதாவது கூலி கொடுக்கறதுக்குன்னு வச்சுக்கோ அப்படிதான். நல்லா சித்தி டூ வந்து என்னைக்கு ராதிகா அதுல நிப்பாட்டுச்சோ அன்னையில இருந்து பாக்குறது இல்லைங்க சித்தி டூ எல்லாம். அந்த சித்தி டூல இதுதான் நடக்கும், அந்த அடுத்தவனோட அவங்க கல்யாணம் பண்ணிருவாங்க ஹீரோ அண்ட் ஹீரோயினி, எப்படி பிரிச்சு விட்டு இந்த பொண்ணு கூட சேர்த்து வைக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த சீரியல்ஸோடைய அந்த வில்லி கேரக்டர் குடுக்கறது ஃபுல்லா இப்படிதான் குடுக்கறாங்க. இப்ப பாரதி கண்ணம்மா எல்லாராலையும் எல்லாரும் பாக்குறாங்க, பட் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் பின்னாடி போய் பார்த்தோம்னா அந்த ஹீரோய வந்து மறைமுகமா லவ் பண்ண ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்க அந்த ஹீரோயினிய பிரிச்சு விடுறதுக்கு வேலை பார்ப்பாங்க. திஸ் கோஸ் ஆஸ் எபிசோட் அப்படியே வந்து ஒரு நாலஞ்சு எபிசோடா ஒரு ஆறு ஏழு எபிசோடா அப்படியே போயிட்டே இருக்கும். ஏங்க பழி வாங்குறது தாங்க பாதி சீரியலோட கதை. இவங்க சொன்ன இவங்க ரோஜா சொன்னாங்கல்ல ரோஜா சீரியல்லையும் அர்ஜுன் சாரை வந்து இன்னொரு பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவங்க பாட்டியே வந்து இருந்துட்டு மருமகளே மருமகளேன்னு கூப்பிட்டுக்கிட்டு அந்த அம்மாவே கூட்டு கொடுக்கதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த அம்மா வந்து அதோட பொண்ணு எப்படிடா அவனுக்கு கட்டி வைக்கணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கோம், கல்யாணம் வரைக்கும் போயிரும். செம்பருத்திலயும் இதே கேரக்டர் தான், அதாவது அவனுக்கு கல்யாணம் ஆயிரும் சின்னையாக்கு, சின்னையா கல்யாணம் பண்ணிட்டு பார்வதியோட சந்தோஷமா இருக்கிறப்ப எப்படி வில்லி வந்து இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி அந்த அகிலாண்டேஸ்வரி குடும்பத்தையும் அழிக்க போகுது, அதுதான் கதை. சரி நீங்க காக்கஸ் ராக்லி உங்க பாயிண்ட சொல்லிருங்க, கலாச்சாரத்துல என்ன பேசுறானுங்கன்ட்டு. ரெண்டு பாயிண்ட் வச்சிருக்கேங்க. ஒண்ணு வந்து எப்படின்னா, இப்போ வில்லேஜ்ல வந்து ஃபேமிலி இருக்கோ இல்ல சிட்டில ஃபேமிலி இருக்கோ, கரெக்டா ஃபாரின்ல இருந்து ஒரு பொண்ணு வரும் சரிங்களா,
அந்த பொண்ணு இந்த வாக்க ஹெட்செட் போட்டிருக்கும், ஷர்ட் போட்டிருப்பாங்க, பேண்ட் போட்டிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே இவனுங்க வாய ஆணு பொழக்கிறதும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கை கொடுத்தா இவனுங்களுக்கு அப்படியே கூச்சம் வர்றது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து மாமா கிட்ட போய் மாமான்னு சொன்னோடனே இந்த பொண்ணு பொசசிவ் ஆறது, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணுடைய அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ட்ரெஸ் இருக்கு, அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மியூசிக் எதுலலாம் இருக்கோ அதெல்லாம் இவனுங்க ஆளுங்கெல்லாம் அப்படியே பின்னாடியே நாய் மாதிரி ஃபாலோ பண்றதெல்லாம் காட்டுவானுங்க. அது ஒரு பெரிய கிரிஞ்சு தட்டுற விஷயமா பாக்குறேன். அதேதான் இப்ப இந்த மேட்டரே தான் இப்ப நீங்க எல்லா சீரியல்ல பாரதி கடமா இருக்கட்டும் மத்த எல்லா சீரியல்லையும் பாருங்க, அந்த பொண்ணு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் படிக்காம இருந்திருக்கும், இல்ல கொஞ்சம் சுமாரா படிச்சிருக்கோம் அவ்வளவுதான். ஆப்போசிட்ல யாரு வந்து அந்த ஹீரோ வந்து அட்டாக் பண்றாங்களோ அந்த பொண்ணு கண்டிப்பா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணாவோ இல்ல இவங்க மேல ஆசை வச்சிருக்கோம், கல்யாணம் பண்ணி ஆசை வச்சிருக்கோம், இவளுக்கு என்ன தகுதி இருக்கு, இவன் பேர் வந்து மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், எனக்குதான் தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க இதை வந்து செரிஷ் பண்ணுவானுங்க. இது வந்து ஒரு கிரிஞ்சு விஷயம் பாக்குறேன். ரெண்டாவது நம்ம முன்னாடி பேசின மாதிரியே இவனுங்க இந்த மதத்துல இருக்கிற எல்லாம் இந்த பரிகாரம் அது இதுன்னு கொண்டு வர்றது, அதுவும் இந்த பேய் சீரியல்லாம் இன்னும் கூட சூப்பரா இருக்கும். பேய் சீரியல்ன்றதோட இந்த நாகினி எல்லாம் இப்ப சன் டிவில பாத்திருந்தா அந்த ஹீரோயின்காகவே எல்லாரும் நிறைய பேர் பாத்துருக்காங்க. ஆனா படம் கன்னடால பார்த்தேன் எங்க இத அந்த சன் டிவிக்கு கிளாமர்னு ஒண்ணு கொண்டு வந்தது யாருன்னு நினைக்கிறீங்க சீரியல்ல? நாகினிக்கு அப்புறம் நம்ம சுந்தர்சி ஐயா. நம்ம சுந்தர்சி ஐயா என்னதான் சரி படத்துல வந்து சரி கிளாமர் காட்டுற ஹன்சிகாவை வச்சு நீ எல்லாம் பண்ற எல்லாம் சரி, ஹன்சிகா ஆண்ட்ரியான்னு ஒரு பொண்ணை விடுறது இல்ல, எல்லாரையும் வந்து ஒரு கிளாம் டாலா தான் நீ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க உன் படத்துக்கு. சரி படத்தோடையாச்சும் முடிச்சா மூணு மணி நேரம் ஒளிஞ்சுதுரா சனின்ற மாதிரி இருந்தா எல்லாவோட எடுத்துட்டு வந்து சன் டிவிலையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே ஒரு அரம் பாக்குறாங்க தெரியுமா, என் பக்கத்து வீட்டு பையன் போன்ல அவங்க அம்மா மொபைல்ல வாங்கிட்டு நந்தினி ரீடெலிகாஸ்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன், அதை போட்டு பார்த்துட்டு அவங்க பாட்டி கிட்ட போய் சொல்றான், பாருங்க பாட்டி நந்தினி வந்து அடுத்த ஜென்மம் எடுக்க போறா, அவளுக்கு வேற இது கிடைக்க போகுது அப்படின்னு பேசுறான். அப்ப கிட்ஸுக்கு மத்தியில சூப்பர் ஸ்டீசியஸ் வந்து திணிச்சுட்டு இருக்கான் அந்த சீரியல் மூலியமா, இது எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறாங்க. இதுல சீரியல்ல வேற அதான் அவங்க சொன்னதான் நான் கோட் பண்ணுன்னு இருந்தேன், கடவுள் நம்பிக்கையை வந்து எப்படி இவங்க வந்து ஃபேப்ரிஷ் பண்றானுங்க, சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் எல்லாம் வந்து எப்படி இவனுங்க வந்து நம்ப வைக்கிறாங்க, இதெல்லாம் மேஜரா பார்த்தாலே இந்த சீரியல் தான். நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், நிறைய பேர்ல ஜென்ரலா ஏகப்பட்ட ஆடியன்ஸ் சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாரும் வந்து சினிமா பார்த்து தான் கெட்டு போறாங்க, அதுலதான் பொண்ணுங்க இப்படி நடிக்கிறாங்க அந்த இதை இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்கன்ட்டு. ஆனா மேஜரா நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த டிவி டப்பாக்குள்ள இருக்கிற விஷயத்த பார்த்தாலே அவ்வளவு கிரிஞ்சு விஷயம் இருக்கு, அவ்வளவு பாய்சனஸ் ஸ்டப்ஸன்ஸ் எவ்வளவோ இருக்கு குழந்தைங்க பார்த்துட்டு போறதுக்கு. இப்ப சாம வந்து நீங்க போகோ சேனல் பாக்குறதோட நிறுத்தி விட்டுறணும், இந்த சன் டிவி விஜய் டிவி பக்கம்லாம் குழந்தைங்க வந்து தயவு செஞ்சு கொண்டு போவாதீங்க. எப்படி நீங்க டிஷ் டிவி யூஸ் பண்றீங்கன்னா கிட்ஸ் மோட் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க, இதுதான் என்னுடைய கருத்தா இருக்கும். கிரிஞ்சினஸ் குறைக்கிறது இப்படி இது சீரியல பாக்க விட்டுறது, இவன் நாளைக்கு வளர்ந்து ஸ்ட்ரக்சரிங் பண்ணிக்கிட்டு இருப்பான், ஏய் என்னடி இப்படி யூஸ் பண்ற அப்பனா நீ இது எதிடிமா, அப்படியே பெண்களை மதிக்கிற மாதிரியே சீரியல் எடுத்தாலும் நீ பண்ணதுதான் தப்புன்னு எப்படியாச்சும் அந்த ஆம்பளை இருந்துகிட்டு என் கொட்டைதான் பெருசுன்ற மாதிரி அவன் இருந்துகிட்டு அந்த பொண்ணை வந்து அடக்கதான் பாப்பான். சப்பு சப்புன்னு அரையணும் போல வருதுங்க அதெல்லாம் பார்த்தா எனக்கு. இந்த நடுவில் வருது ஞாபகம் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல போடுறானுங்க அந்த ஒரு ரீல்ஸ் வரும்ல மமசா திட்வாஸ் ஓகே அப்படின்னு ஒரு சாங் மாதிரி வரும்ல, அத போட்டு இந்த மாதிரி நீங்க வந்துட்டு யூ ஷுடன்ட் லவ் பீன் லவ் வித் பர்சன் இஸ் மேரிட் அப்படின்னு வரும், அதுக்கு வந்துட்டு மாமா சத்து ஓகேன்னு சொல்லிட்டு இந்த இவ பிக்சர் போடுறாங்க. இந்த சீரியல பாரதி கண்ணம்மா சீரியல்ல அந்த அலை வல்ல ஒருத்தி வெண்பாவா மாமா சத்து ஓகே அப்படின்னு பாட்டு போடுறது இவ பிக்சர் போட்டு இன்னைக்கு போஸ்டா போட்டுருவோமா இருக்கு அதை பாக்குறேன், அது கிடைச்சா எடுத்து கொடுத்துறேன் போட்டுருவோம். அப்புறம் இது நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இப்ப நான் ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தங்க வீட்டுக்கு போறேன் ஒரு மதிய நேரத்துல போறேன், சாப்பிட சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு சாப்பிடவும் உட்காந்துட்டேன், அவங்க வீட்டுல சீரியல போட்டுட்டாங்க. சரி நான் சரி சீரியல் இதுக்கு என்ன சீரியல் பாக்குறேன்னு சொல்லிட்டு நான் போன் பாத்துட்டேன்னா இல்ல ஏன்பா போன் பாக்குறேன் சும்மா டிவி பாத்துட்டு சாப்பிட போனாங்க சரி கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு சீரியல் பார்த்தா அப்போ ஒரு சீரியல் ஓடிட்டு இருக்கு, என்ன சீரியல் தெரியல, இது ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி நடந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த சீரியல்ல ஒரு சீன் நான் சொல்றேன் என்னன்னா, ஒரு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க வீட்டுல, ஒரு ரெண்டு பொண்ணுங்க ஒரு வீட்டுல தங்கி இருக்காங்க, ஓனர் கீழ இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு பொண்ணோட லவ்வர் வந்து உள்ள நுழைஞ்சிட்டான், அந்த பொண்ணு பாக்குறதுக்காக உள்ள வந்துட்டான், ரெண்டு பொண்ணுக்கு தெரியும் உள்ள வந்துட்டான். அப்ப திடீர்னு ஏதோ சத்தம் கிட்டு மாட்டிக்கிட்டான், மாட்டிக்கிட்டோடனே இந்த ஓனர் உன்னை பிடிச்ச இது பண்றாங்க, யாரா நீ இப்பறா உள்ள வந்த
நீ என்னடா பண்ணிட்டு இருக்கேன் விசாரிக்கிறான். அந்த பொண்ணுக்குள்ள சொல்லிட்டாங்க, இது பண்ணி என்ன பக்கம் வந்தாங்க, எனக்கு தெரியும் என்ன பக்கம் வந்தாங்க, நீங்க பெருசு பண்ணாங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. இப்ப இவன் பிடிச்ச மாதிரி மிரட்டிட்டு தான் இருக்கான். இவன் ஒரு கட்டத்துல என்ன சொல்லிடுறான், அங்கிள் நீங்க இது பண்ணாதீங்க, பெரிய பிரச்சனை பண்ணாதீங்க, நானும் இந்த பொண்ணு லவ் பண்றோம், அதுக்காக தான் நாங்க பாக்க வந்தோம் அப்படின்னு இந்த பையன் சொல்லிடுறான். இவன் இப்ப ஃபர்ஸ்ட் ஆச்சு, யாருன்னே தெரியாது, இப்ப நீ வீட்டுக்குள்ள வந்தா என்னடா அந்த பொண்ணு கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் இது பண்றான், கோபப்படுறான். ஓகே இப்ப சொல்லிட்டான்ல லவ் பண்றேன் அதனாலதான் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டான்ல, இப்ப என்ன சொல்றான், டேய் நீ இந்த உள்ள வந்தத கூட விட்டுறா, நீ லவ் பண்ற பத்தி அவன விடவே மாட்டான்டா அப்படிங்கிறான். அங்க 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 அவனுக்கு ட்ரிகர் ஆனவன் தான். என்னங்க டைலாக் இது, ஏங்க சும்மா ஒருத்தர்ல வந்து கோவப்பட்டானா, ஓகே நீ லவ் பண்றான்னு சொல்லிட்டான்ல, அதுக்கு இவன் என்ன சொல்றான், நீ உள்ள வந்த கூட விட்டுருவே, நீ லவ் பண்ணு போது ஏத்துக்கவே மாட்டான்டாங்கிறான். அதாங்க இவனுக்கு வந்து இவன் லவ் பண்ண பொண்ணை இவன் வீட்டுல வந்து கட்டி வச்சிருக்க மாட்டானுங்க, சூத்த சாத்திக்கிட்டு சின்ன குதியானே. நாங்க சொல்ற நீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்க லவ் பண்ண பொண்ணா இந்த புண்டைக்குன்னு செட் ஆயிருக்காதுங்கிறேன். ஆமா நீ பண்ற ஒரு ஆம்பளை திமுறைக்கு, நீ காட்டுற ஒரு ஆம்பளை டாமினன்ஸுக்கு எந்த பொண்ணு வந்து உன்கிட்ட பேசும் முதல்ல? தயவு செய்து என்ன கையெடுத்து விட்டுடான்னு தான் கையெடுத்து கும்பிட்டு ஓடிடும் எந்த பொண்ணா இருந்தாலும். இவனுங்க பண்றதுக்கு சாப்பிட்டியா என்ன பண்ற, இதை விட்டா இவனுங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. அதுலயும் ஒருத்தன் கேட்டான் பாருங்க, அந்த காத்து கருப்புன்றவன் என்ன அண்டர்வேர் போட்டிருக்கன்னு ஒருத்தன் கேட்டு டிக்டாக் பண்றாங்க. என்ன இளவு அவன்லாம், அவனெல்லாம் இன்னும் வச்சு இவனுங்க மீன் போட்டுக்கிட்டு திரியிறானுங்க. அவன மாதிரி ஆம்பளை இருக்கிற வரைக்கும் இவனுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆறதே பெரிய விஷயம். உண்மையிலே இவனுங்கெல்லாம் இருந்துகிட்டு உக்காந்துக்கிட்டு கலாச்சாரத்தை பேசுறதும், ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு போகக்கூடாது, ஒன்று ஒரு பொண்ணு படிக்க கூடாது, என் பையனை விட கம்மியாக தான் படிச்சிருக்கணும், அப்போதான் என் பையனை மதிக்கும், இந்த மாதிரி பூமர் கருத்துக்களை திணிச்சு 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 பொண்ணுங்களை வந்து படிக்க விடுறது இல்லை. அவனுங்க சொந்த ஊர்ல இருந்து வேற சொந்த வேற ஊர்ல வந்து காலேஜ் இருந்துச்சுன்னா போய் படிக்கணும், படிக்க அனுப்பலாமே பொண்ணுங்களைனா, எவனாச்சும் லவ் பண்ணிடுவானோ, எவனாச்சும் என் பொண்ணு மனசை மாத்திடுவானோ. ஏங்க நான் தான் சொன்னேன்ல, என் வீட்லயே நடக்குதுங்க இது. அவனுங்க எங்க வீட்லயே லவ் மேரேஜ் பண்ணவனுங்க, அவனுங்க அந்த காலத்திலே லவ் மேரேஜ் பண்ணவனுங்க, அவனுங்க அவனுங்க பொண்ணை போய் வேற ஊர்ல போய் படிக்க வைக்கிறது கூட மாட்டேன்றானுங்க. கேட்டா வந்து என் பொண்ணை எவனாச்சும் லவ் பண்ணிடுவானோன்னு பயம். அப்புறம் நீ மாத்திரம் லவ் பண்றப்ப எங்க பாட்டி ஓகே சொல்லுச்சு? நாங்க ஒரே ஆளுலாம்னு கேட்டேன், அவன் எப்படி லவ் பண்ணிருப்பான், எங்க உங்க குலசாமி என் குலசாமி ஒரு சாமியா, ஐ லவ் யூ அப்படின்னு இருப்பாங்க. ஏங்க இருங்க இருங்க, இந்த மேட்டர் இல்ல இல்ல, நீங்க இப்ப சொன்னதுனால நான் வரேன். இந்த ஒரே குலசாமி இருக்கிற ஆளுங்களை வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. நானும் இங்க அண்ணாத்த படம் பாக்குறப்போ, நாங்க இந்த சீன் வர்றப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன், ஓ ஒத்த சாமி வந்து பாக்குறவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு. எனக்கு பேசிருப்போமே, அதுதான் எனக்கு யோசனையா இருக்கு, என்ன இது ஒத்த சாமி பண்றவங்கள எப்படி கல்யாணம் பண்ணிப்பானுங்க, ஒரே கிரிஞ்சா இருக்கே அப்படின்ட்டு. அவன் சொல்லிருக்கலாம், இந்த மாதிரி நீங்களும் நானும் ஒரே ஜாதி தான், என்ன கிளதான் வேற அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு பதிலா இப்படி ஏதோ சுத்தி வரேன்னு சொல்லி. நீங்க அதான் சொல்றேன்ல, நீங்க ஒரே ஜாதின்னு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு மோகன்ஜிக்கு என்னங்க டிஃபரன்ஸ் சொல்லுங்க. எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றேன், நீங்களும் நானும் ஒரே சாய் சாய் டெம்பிளுக்கு போறோம் தர்ஸ்டே, ஆனா பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட், நீங்களும் நானும் சம்பந்தி ஆயிடலாமா ஃப்ரெண்ட்னு கேக்குற மாதிரி தான் இது. வேற அப்பனா என்ன ரெண்டு பேரும் எலைட்ங்கறங்களா? ஆமாங்க, அதாங்க சொல்ல வராமா. ஆ இப்ப பொதுவா பேசிரோம், இப்ப பொதுவா அட்லீஸ்ட் பேசிக்கான விஷயம் என்னெல்லாம் மாத்தினா, இவனுங்க பண்ற கிரிஞ்சிலே பேசிக்கா இதை கொஞ்சம் மாத்தினா கூட அட்லீஸ்ட் போற வரப்போ பாக்குறதுக்காச்சும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னா ஒரு சில விஷயங்களை சொல்லலாம். அதுல ஒண்ணு வந்து இந்த ட்ரெஸ்ஸிங், பட்டு சேரீ தான் போடணும், அதுவும் இந்த பட்டு சேரீ அப்படியே பல பலன் மின்னணும். வீட்டுல என்ன வேலை பார்த்துட்டு சரிங்க, நீங்க பாத்திரம் வளைக்கிட்டு இருந்தா கூட பட்டு சேரீ தான் கட்டிருக்கணும். அப்படி வருது கக்கூஸ் கழுவுறதுனா கூட அதான் பண்ணணும். ஆமா ஆமா, எந்த வேலை பார்த்தாலும் பட்டு சேரீ தான் கட்டிருக்கணும். அப்படி வருது என்ன, அப்படி இந்த பட்டு சேரீ பிட்டுச்சுன்னு தெரியல உங்களுக்கு. இப்போ ஒரு டிபிக்கலா ஒரு வீடு எடுத்துப்போம், என் நேரமும் வீட்டுல பட்டு சேரியா கட்டிருக்காங்க, ஃபங்க்ஷன் போனாதான் மோஸ்ட்லி பட்டு சேரியா கட்டுறாங்க வீட்டுல. நீங்க வந்து வாஷ் பண்ண முடியாது, ட்ரை வாஷ்க்கு கொடுக்கணும், அதுக்கு தனி செலவு ஆகும், இதெல்லாம் தெரியுமா இவனுங்களுக்கு கேக்குறான். ஆனா இப்ப இந்த பட்டு சாரி கட்டிட்டு இருக்க வீடு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல இருக்க இதை பாத்தீங்கன்னா நம்மளே கஷ்டப்படுறவங்கப்பா அப்படின்ட்டு நம்ம நூலிபான்ஸ் மாதிரி பேசுவானுங்க. பட்டு சாரி இல்லத்துல பட்டு சாரி கட்டிக்கிட்டே இருக்காங்களே, நம்ம ஊருக்கு இருக்கிற வெதருக்கு கச 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 கசன்னு இருக்காது சொல்லுங்க. இவனுங்க பட்டு சாரி கட்டிக்கிட்டு இவனுங்க வேலை பாக்குறப்போ அது வெளியில உண்மையிலே கச 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 கசன்னு இருக்கும். எப்படிதான் அவ்வளவு நேரம் கலாச்சாரத்தை கடைபிடிக்கணும்னா அந்த கச கசெல்லாம் கண்டுக்கூடாது பிரதர்.
கலாச்சாரம் நமக்கு முக்கியம், கலாச்சாரத்தை தூக்கி குப்பையில போட. அடுத்தது வீடு செட்டப், அதுதான் சொல்லுங்க. வீடு செட்டப் அதான் ப்ரோ, ஒரு வீடை வந்து நீங்க சரி ஒரு பங்களா வீடுன்னா எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சம்பாதிக்கணும் தானே நீங்க. அப்பனா சம்பாதிக்கணும்னா அட்லீஸ்ட் யூ நீட் டு ரன் அ பிஸ்னஸ் கைண்ட் ஆஃப் திங், ஆர் யூ நீட் டு ரியலி ஹாவ் அ பரம்பரை சொத்தோ இல்லை அந்த மாதிரி காட்டினீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு டக்குன்னு பங்களா வீடை கட்டுவாங்க, அடுத்து ஒரு ரெண்டு மூணு வாரம் கழிச்சு அவங்க அப்படியே வித்துட்டு போற மாதிரியோ இல்ல அவங்க கடன் ஆகி போய் அவனுங்க வீடை விக்கிற மாதிரியோ ஏதோ ஒன்னு கட்டுவானுங்க கண்டிப்பா. ப்ரொடக்ஷன்ல காசு இல்லைங்க, அதனாலதான் வீடை மாத்திட்டு அடுத்த லொகேஷன் போயிட்டாங்க அப்படியே சொல்லலாம். அங்க வேற சீரியல் எடுக்கணும் இல்லையா? ஆமாங்க, ஒரே வீடை வச்சு எத்தனை சீரியலை முடிச்சிருக்கானுங்க. ஒரு ஃபிளாட்ல ஒரு ரூமோ இல்ல ரெண்டு பெட்ரூமோ வச்ச மாதிரி எவனுமே இருக்க வாழவே இல்லையா? அவன் கதையெல்லாம் உனக்கு இம்பார்ட்டன்டாவே தெரியலையா? இங்க அதான் மெஜாரிட்டியா வாழ்றது அப்படிதான். பட் உனக்கு எடுக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலினாலே ஒரு பங்களா செட்டப்ல தான் இருக்கும், வீடுக்குள்ளே ஸ்டேர் கேஸ் இருக்கும், அது எல்லாமே அப்படிதான் இருக்கும் பாத்தீங்கன்னா. நம்மளே காசு கஷ்டப்படுறவங்கப்பா அப்படிமானுங்க, டிவாங்க கூட காசு இல்லை அப்படிமானுங்க. அதான் அந்த முக்கியமான ரூல் போர்டில் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கவே கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் நைட்டை வச்சு அட்லீஸ்ட் ரெண்டு வருஷம் ஓட்டணும் இல்லையா? அப்படி இந்த ரோல் பிளே பண்றதெல்லாம் எப்படி இவங்க கிட்ட கத்துக்கணும்? அதாவது எப்போ அடுத்து என்ன விசேஷம், அடுத்து என்ன விசேஷம்னு பூமர் கூதியானுங்க வந்து ஒரு ஒரு சொந்தக்கார கல்யாணமோ இல்ல ஏதோ ஒரு விசேஷத்திலயோ கேப்பானுங்க. அடுத்து என்ன விசேஷம் கேக்குறதே வந்து இந்த எஃபில வந்து ப்ரோ லிங்க் ப்ரோ லிங்க் ப்ரோ கேப்பானுங்க, அந்த மாதிரிதான் இருக்கு. எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ எடுத்து கொடுத்தா வளர்த்துருவேன். ரத்த கண்ணீர் படம் பாத்துருவீங்களா? எம் ஆர் ராதா சொல்லுவாரு என்னமோ அந்த டைலாக் எப்படி வரும்னா, அம்மா சொல்லுவாங்க என் மூச்சு நிக்கிறதுக்குள்ளேயே ஒரு கல்யாணம் பண்ணிருப்பான், இப்படி போ மூச்சு ஒருத்த மூச்சு கல்யாணம் பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு டைலாக். அந்த டைலாக் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், அந்த படத்துல அந்த டைலாக் சூப்பரா இருக்கும். 1008 ஃபெட்டிஷ் இருக்குங்க இந்த கல்யாணம் அந்த ஃபர்ஸ்ட் நைட்ட சுத்தி, அதெல்லாம் தான் வந்து அஃபெக்ட்ஸ் தி ஸ்டோரி ஆஃப் தி சீரியல்ஸ் தீஸ் டேஸ். ரொம்ப மோசமா இருக்கு. If you want to give a good quality content, give the quality content, man. சீரியல் கண்டிப்பா பாக்குற ஆளுங்க இருப்பாங்க. நான் வந்து என்னதான் கே பாலச்சந்தர் ஒரு நூலா இருந்தாலும் அந்த விஷயத்துல வந்து அவன் என்னதான் ஒரு பிராமணசத்தை புகுத்திருந்தாலும் சைலண்டா அந்தாலோட சீரியல் வந்து உண்மையிலே ப்ராக்ரெசிவா தான் இருக்கும் பெண்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. அட்லீஸ்ட் எங்க அம்மா சொல்லுவாங்க அந்த காலத்துல இருந்து எங்க அம்மா பார்க்க சீரியல் பார்க்க ஆரம்பிச்சதே வந்து இந்த கே பாலச்சந்தர் சீரியல்ல தான். சஹானான்னு ஒரு சீரியல் வந்துச்சு சிந்து பைரவி பார்ட் 2, ஜெயா டிவில ஓடும், நல்லா இருக்குங்க அந்த கதை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரமணி வெர்சஸ் ரமணி அருமையா இருக்கும். உண்மையிலே காமெடி வந்து ஸ்லாப்ஸ்டிக் காமெடி தான், காமிக்ஸ் தான் ஜோக்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனா உண்மையிலே இட் ஒர்க்ஸ் அவுட். மற்ற சீரியல்லாம் கம்பேர் பண்ணப்போ எனக்கு அந்த சீரியல் உட்காந்து பாக்குறப்போ ஐ ஃபீல் இட்ஸ் லைக் பெட்டர் ப்ராடக்ட் தன் த ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் தீஸ் டேஸ். வீட்டுக்கு வீடு லூட்டின்னு ஒண்ணு வரும் 1:30 ஜெயா டிவில, அதுக்கப்புறம் கிருஷ்ணா காட்டேஜ் நினைக்கிறேன். நம்ம புரட்சி தலைவி அம்மா வந்து மிரட்டி வாங்கிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். அம்மா எடுத்துக்கிட்டா கதை தான், எப்படி ஏடிஎம்கே ஆட்சியில வந்து எல்லா படத்தையும் அம்மா வந்து ஜெயா டிவிக்கு வாங்கிக்கிட்டாங்களோ வாங்கல புடுங்கிக்கிட்டாங்களோ அந்த மாதிரி சீரியலையும் புடுங்கிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. திங் இஸ் தட் இட் வாஸ் தட் சீரியல் வாஸ் சோ குட் தன் தி சீரியல்ஸ் விச் ஆர் தீஸ் டேஸ். அதுதான் என் பாயிண்ட். இவனுங்க ஏன் இப்போ இப்படி எடுக்கிறானுங்கன்னு எனக்கு சுத்தமா வழங்கல. இவனுங்க நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல இவ்வளோ சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், அமேசான் பிரைம்ல இத்தனை சீரீஸ் வருது, யூடியூப்லயே நல்ல கண்டென்ட் இருக்கு. இந்த இடத்துல நான் இன்னொன்னு சொல்றேன், இப்ப இவனுங்க மெஜாரிட்டியாவே ஊம்பு ஊம்பு இருக்கு சீரியல் விரும்பிகள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஏய் அப்ப நீ தான்டா சீரியல் பாக்குற, எங்களை சீரியல் பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம வெப் சீரீஸ் பாக்குறோம்ல அதே சீரியல் தான் சொல்றானுங்க. சீரியல் பானுங்க எல்லாத்தையும் இவங்களுக்கு இந்த சீரியலுக்கும் சீரீஸ்க்குமே டிஃபரன்ஸ் தெரியல, அதை யாராவது தெளிவா சொல்லி விட்டுருங்க. ஏன்னா இல்லைங்க மணி ஹைஸ்ட்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த போன லாக்டவுன்ல நான் மணி ஹைஸ்ட வந்து நான் அப்படியே நிப்பாட்டிட்டேங்க. இவனுங்க பண்ண கிரிஞ்சில வந்து இந்த பிஹேனூட்ஸ்காரனுங்க இந்தியா கிளிட்ஸ்காரனுங்க பண்ண கிரிஞ்சில
எனக்கு மணி ஹைஸ்ட்னு ஒண்ணு பார்த்தாலே வந்து அப்படியே எனக்கு வந்து ஒரு ரெப்பல்ஷன் இருக்கு இப்போ வாழ்க்கையில. சீரீஸ் வந்து அவன் கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி ஒரு 10 எபிசோடு பண்றான்னா அந்த 10 எபிசோட காஸ்ட் வந்து ஒரு படத்துக்கான காஸ்ட்ங்க அது. ஆமா ஆமா ஆமா, படத்தை விட அதிகமான காஸ்டே இருக்கும் சில இடங்கள்ல. நான் ஒரு எப்படி சொல்ல, நம்ம பிரம்மாண்ட இயக்குனரோட பட்ஜெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சீரியல்ஸுக்கும் இந்த சீரீஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, சீரியல் வந்து இவன் இஷ்டத்துக்கு எடுப்பாங்க. நீங்க நம்ம சொல்ற மாதிரி இவன் ஸ்கிரிப்டே இல்லாட்டி கூட அவன் இஷ்டத்துக்கு இழுத்துட்டு போவான். பட் சீரீஸ் வந்து அந்த இடத்துல அப்படி இருக்காது. ஒரு கதை பிளான் பண்றான்னா, இப்ப நீங்க இப்ப எக்ஸாம்பிள் டார்க் சீரீஸ் பாத்தீங்கன்னா, அவன் எவ்வளோ மூணு சீசன் விடணும்னு பிளான் பண்ணான். மூணு சீசன் விட்டான், அதுக்கு மேல நெட்ஃபிளிக்ஸ் வந்து இதுக்குதான் ஒரு சீசன் எடு அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணும்போது கூட, இல்ல நான் இவ்வளவுதான் பிளான், உனக்கு வேணும்னா நான் வேற சீக்குவல் மாதிரி எடுத்து வேற பார்ட் மாதிரி எடுத்து கொடுக்குறேன், இந்த வந்து இதை விட்டு அப்படின்னு சொல்லிட்டான். சோ அதுதான் சீரீஸ். பட் சில சீரீஸ் அவன் இஷ்டத்துக்கு ஓட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், மணி ஹைஸ்ட் எல்லாம் சீரீஸ் முடிஞ்சிருச்சு. மணி ஹைஸ்ட் வந்து அவன் என்னைக்கு அந்த பேங்க் அந்த பிரிண்ட் மின்ட்ல இருந்து அவன் அந்த காசு எடுத்தானோ அதோட முடிச்சிருக்கணுங்க நியாயமா. ஆமா, அவன் வந்து அவனுக்கு காசு வருது, ஃபேன்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஃபேண்டமுக்காக ஓட்டிக்கிட்டு இருக்கான். அது வந்து எக்ஸப்ஷனல் கேஸ். அப்படி கொஞ்சமாச்சு அந்த அளவுக்கு அந்த கண்டென்ட் அவங்க கொண்டு வந்தா நல்லா இருக்கும் என்னோடது. நீங்க கண்டென்ட்ட குறைக்கிறதோட நான் ரெண்டு பாயிண்ட் சொல்லிடுறேன். முதல்ல எல்லாரும் வந்து இயல்பான வாழ்க்கையிலன்னு ஒண்ணு பாக்கணும். இந்த ஓவரா மேக்கப் போட்டு சுத்துறது சத்தியமா அறவே தவிர்க்கணும். ஏன்னா நார்மலா குளிச்சுட்டு வெளியே வர்றவங்களோ இல்ல வேலை செய்யறவங்களோ அவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு வேர்த்து விறுவிறுத்து இருப்பாங்க. இவனுங்க வந்து எல்லாரும் நம்ம இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வந்து போட்டோ எடுத்து போட்டுக்கோ, இங்க நல்லா மேக்கப் எல்லாம் போட்டு, திஸ் ஹவ் ஐ வேக் அப் ஃப்ரம் தி பெட், திஸ் ஹவ் ஐ அப்படியே செல்ஃபி எடுத்துட்டு போட்டு நோ ஃபில்டர்ஸ் ஹேஷ்டாக் திஸ் ஹவ் ஐ வோக் அப், அதுக்கு ஒரு 10,000 லைக் வரும். சொல்ற வர பாயிண்ட் என்னன்னா, அந்த இயல்பான வாழ்க்கையை வந்து அழகாவே காட்டலாம். இப்போ குடும்பத்துலதான் இவ்வளவு பிரச்சனை, இவனுங்க வந்து குடும்பத்துல காலம் கூட தான் இன்டராக்ட் பண்ணிட்டு இருப்பானுங்கன்ற மாதிரி சீரியல்ல காட்டுவாங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில பார்த்தாலே ஒரு அப்பா அம்மா பையன் இல்ல ஒரு ரெண்டு பசங்க அப்படி இருக்காங்கன்னா, இதை தாண்டி அவங்க தெருவுல இருக்கிறவங்க, ஊர்ல இருக்கிறவங்க, அவங்க கிட்ட இருக்கிற பேச்சுவார்த்தைகள் நடக்குதா நிறைய இருக்கும். குடும்பத்துல இந்த ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரங்க இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்போ இல்ல ஒரு திருவிழா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்ல தான் அவங்க வருவாங்க. மத்தபடி ஃபேமிலியோட இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் பெருசா இருக்காதுன்னு வைங்களேன். ஓரளவுக்கு மிஞ்சி போனா போன்ல பேசிப்பாங்க, எங்கன்னா பாத்துப்பாங்களே தவிர்த்து, இவனுங்க எடுக்கிற கதை எல்லாமே சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர்றதோ அப்படி நடக்கிறதாவே இருக்கும். இதெல்லாம் வந்து என்னைக்காவது நடக்கிற விஷயம்தான். சோ அந்த ஊர்ல நடக்கிற மாதிரி தெருவுல நடக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா எடுத்துட்டு வரலாம். அண்ட் இது மேக்கப் எல்லாம் வந்து அறவே தவிர்க்கணும். அது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எந்த சீரியல் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, டைரக்டரா இருந்தாலும் சரி, அதை குறைச்சாலே கொஞ்சம் கிரிஞ்சினஸ் எல்லாம் குறைஞ்சிரும். மத்தபடி எல்லாமே கொஞ்சம் இயல்பு. மேக்கப் வந்துட்டு தேவையான இடத்துக்கு போட்டுக்கலாம். சும்மா என்ன நேரம் பார்த்தாலும் மேக்கப்பே போட்டுருக்கிறது, வீட்டுல இருக்காங்கன்னா இப்படிதான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப ரொம்ப அண்ணி எப்படி காட்டுற மாதிரி இல்ல, நமக்கு தெரியுது வீட்டுல எப்படி இருப்பாங்க அப்படிங்கறது தெரியுது. எவ்வளவு வேணாலும் அவங்க பணக்காரங்களா இருக்கட்டும், அவங்க ஒரு 100 கோடி ரூபா 150 கோடி ரூபா சுத்து கூட வச்சிருக்கட்டும், வீட்டுல அவங்க எப்படி இருப்பாங்க, நார்மலாதான் இருப்பாங்க. இவனுங்க வந்து முன்னாடி வந்து நீங்க ஒரு சித்தியோ ஒரு கோலங்களோ நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில போடுவானுங்க, தேவயானிஸ் காஸ்டியூம் கட்ட சீனை போட்டு ஒரு கடை பேரு வரும், ராதிகாஸ் காஸ்டியூம் கட்ட சீன் போட்டு ஒரு கடை பேரை தான் வரும். அதாவது ஹீரோயினுக்கு மாத்திரம்தான் வந்து ஏதாச்சும் ஒரு மேஜர் பிராண்ட் வந்து தே வில் சப்ளை சாரீஸ். அந்த ஒரு எபிசோடுக்கு இவனுங்க சாரீ சப்ளை பண்ணாங்க, இவங்களுக்கு இந்த சாரீ சப்ளை பண்ணுவானுங்கன்னு நம்ம பின்னாடியே பார்க்கலாம். இப்போ அப்படி இல்லை, நம்ம சொல்ற மாதிரி இன்ஃப்ளூயன்சர் காலம் இது. ஒரு சீரியல் ஆர்டிஸ்டும் இட்ஸ் லைக் அன் இன்ஃப்ளூயன்சர். அவங்களுக்கு வந்து ஒரு அதாவது ஒரு ஒரு ஸ்மால் பிஸ்னஸோ இல்லை ஒரு கடையோ வந்து அவங்களுக்கு சாரீ கொடுத்துட்டு ப்ளீஸ் வேர் திஸ் இன் யுவர் எபிசோட் அண்ட் போஸ்ட் அ ஸ்டோரின்ற மாதிரி எல்லாம் அவங்க ரெக்வஸ்ட் பண்றதுனாலயோ என்னமோ எனக்கு தெரியல, இந்த மாதிரி கலாச்சாரம் இன்ஸ்டாகிராம்ல போட்டு டிஎம் ஃபார் கோலாப் அப்படின்னு போட்டுறது இல்ல. சோ அதனாலயே வந்து பாதி இத வந்து அவனுங்க பண்றது சரி, சீரியல் டைரக்டர்களுக்கு எங்க போச்சு புத்தி கேக்குறேன். என் கதைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. தயவு செய்து அதெல்லாம் போடாதீங்க, தயவு செய்து கொஞ்சம் நார்மலா போடுங்கன்னு சொல்லலாம்ல. இல்ல அவனுங்களுக்கும் அதுக்கேத்த மாதிரி லொகேஷன் மாத்துறது அதாங்க. இவன் சீரியல் எடுக்கிறானா இல்ல நாப்டல் ஆட் பண்ணிட்டு இருக்கானா, அந்த நேரத்துல வந்து கட்டிட்டு இந்த பாருங்க அதை வாங்கிக்கோங்க
சீக்கிரம் மிஸ்டி கால் கொடுங்க அப்படிமானுங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான் சீரியல் எடுக்கிறேன்னு சொல்லிட்டுவேன் விசால எடுத்துட்டு இருக்கான் இப்படிதான் எலைட் நான் எலைட் புளித்தே தான் காட்டுவேன் எலைட் புளித்தினா எலைட் புளித்தே காட்டிக்காது வேற விதத்துல எலைட் எலைட்டா இருக்காங்கிறத காட்டிக்க அதை விட்டு பட்டு சாரீஸ் தான் காட்டணுங்கிறது விடவே கூடாது இல்ல ஜோசியக்காரனை வேற உள்ள கூட்டிட்டு வர்றது மறந்துட்டோம் பாருங்க இம்பார்ட்டன்டான கேரக்டர் ஜோசியக்காரனுங்கனாலதான் பாதி ஃபர்ஸ்ட் நைட் நிப்பாட்டுறது இன்னைக்கு நாள் சரியில்லை இன்னைக்கு சகுனம் சரியில்லை என்ன எளவு ராத்திரி கூட வேணா நீ டைம் குறிச்சு கொடுப்ப எந்த நேரத்துல அவன் ஓல் போடணும்னு இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் போனீங்கன்னா பொசிஷன் கூட எழுதி கொடுத்துருவாங்க இந்த பொசிஷன் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த பொசிஷன்ல உட்காந்து தான் பண்ணணும் இந்த டைரக்ஷன்ல தான் பண்ணணும் இந்த டைம்ல தான் நாங்க நீ ஓல் போடணும் 9 லக்னங்களும் உச்சம் பெற்ற ஒருவன் இந்த நேரத்துல தான் ஓல் போடணும்ன்றதெல்லாம் எவ்வளவு பெரிய ஓலுங்க பாத்துட்டு போவான் கடைசியில ப்ரீ மெச்சூர் எஜாகுலேஷன் ஆயிரும் நினைக்கிறேன் நம்ம ஊர்ல வந்து பெருசா ஒன்னும் இல்லைங்க இவங்க வந்து அந்த இவங்க நம்ம அந்த பழைய எபிசோட்ல எல்லாம் சொன்ன மாதிரிதான் இவங்கள வந்து கண்டிஷன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க இவ்வளவு ஒரு 50-40-50 இயர்ஸ் ஒரு சோகமான ட்ரூத் என்ன உண்மைதான் வேற என்டர்டைன்மெண்ட் இல்ல உங்களுக்கு இப்ப நானே எங்க அம்மாட்ட சொன்னா எதுக்கு இந்த கருமத்தை பாக்குறீங்க வேற ஏதாச்சும் பாருங்கன்னு சொன்னா அவங்க வேற ஏதாவது வச்சு கொடுத்து நேற்று ரிமோட்ட கொடுத்தா கூட வேற எதுவும் ஓடாது கேடிவில பாத்தீங்கன்னா ஏதாச்சும் மோஸ்ட்லி படம் போட்டிருப்பான் சில டைம் ஏதாச்சும் மொக்க படம் பார்த்த படமே போட்டிருந்தா பார்க்க முடியாது இந்த சும்மா சொல்லக்கூடாது இந்த இது மதியான நேரத்துல இவனுங்க அந்த காமெடி சேனல் வச்சுங்க ஆதித்யா திருப்பிடி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புள்ளைங்க பெரியவனுங்க மாதிரி இருந்தே ஆடு போட்டுற ஆரம்பிச்சிருது இந்த நாட்டால் ஆடு ஆடு போடுறது ஆடு போட்டு விடுறது அந்த டைம்ல வேற வழியில நீ எந்த சேனல் சுத்தி சுத்தி வந்தாலும் கடைசி நீங்க சீரியல் தான் பாக்குற மாதிரி இருக்கு சோ உங்க ட்ராப் பண்றானு கொண்டு போய் சீரியல் தான் பாக்கணுங்க அளவுக்கு ட்ராப் பண்றானுங்க கொஞ்சம் இந்த மாதிரி எப்பயுமே டிஃபால்ட்டா இருக்க விஷயத்த மாத்திட்டு அவங்க டயலாக்ஸ் கொஞ்சம் ப்ராக்ரெசிவா வச்சா நல்லா இருக்கும் வணக்கம் ரிக் சான்சஸ் பாட்காஸ்ட் வந்து தேசிய லெவல்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அதுக்கு வாழ்த்துக்கள் இதெல்லாம் தேசமா ஐயா குரு பூஜை வச்சிருக்கோம் நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும் இதுல குரு பூஜை குண்டி பூஜாவது போடாங்கிட்டு சுன்னி